அன்பான மாணவர்களுக்கு அகரத்தின் வணக்கங்கள். நாம் இன்று பார்க்கக்கூடிய காணொளி பகுதி எதுவென்றால், 2023 மற்றும் 2024 ஆமாண்டு இந்த வருடம் 5ஆம் மாதம் 7ஆம் திகதி கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை எதிர்நோக்கு இருக்கும் தமிழ்மொழியை தாய்மொழியாக கொண்டிருக்கின்ற சகல மாணவர்களுக்குமான இறுதி கருத்தரங்காக தமிழ் மொழியும் இலக்கிய தொகுப்பும் என்ற பகுதியில், அதாவது பகுதி 3க்கான இறுதி கருத்தரங்கு இன்று இடம்பெற இருக்கிறது. நாங்கள் தொடர்ந்தேர்ச்சியாக எங்களுடைய காணொலி பகுதிக்குள் செல்லலாம். அதற்கு முன்பாக எங்களுடைய அகரம் தினேஷ் இடத்தளத்துக்கு நீங்கள் முதல் முறையாக வருகை தருகின்றீர்கள் எனில், மறக்காமல் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். எதிர்காலத்தில் நீங்கள் கல்வி பொதுத்தராதர உயர்தர புரட்சி மற்றும் அதற்கு மேலாக நீங்கள் கல்வி மானி பட்டங்கள் படிக்கின்ற பொழுது எங்களுடைய அகரம் தினேஷ் இடத்தளமானது உங்களுக்கு உறுதுணையாக அமையலாம். மாணவர்களே, உங்களுடைய எதிர்வருகின்ற கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில் சிறந்த பெறுபேறுகளை பெற்று கல்வி நிலையில் உயர வேண்டும் என்பதை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த கருத்தரங்கினை நான் ஆரம்பிக்கின்றேன். ஏற்கனவே ஒரு கருத்தரங்கு உங்களுக்கு நிறைவு பெற்றிருக்கின்றது. பகுதி 1க்கான கருத்தரங்கு நிறைவு பெற்றிருக்கின்றது. இந்த பகுதி 3க்கான 2வது கருத்தரங்கு இறுதி கருத்தரங்காக உங்களுக்கு பகுதி 2க்கான கருத்தரங்கு இடம்பெற இருக்கின்றது. அந்த கருத்தரங்கிலே மேலதிகமாக உங்களுக்கு கட்டுரை பகுதிகள், சுருக்க வினாக்கள் மற்றும் சுருக்கம் கிரகித்தல் வினாக்கள் போன்ற பகுதிகளும் மற்றும் முக்கியமாக தொண்டு பிரசுரம் மற்றும் கடிதம் ஆகிய பகுதிகள் உங்களுக்கு விவரிக்கப்பட இருக்கின்றன. நாங்கள் நேரடியாக இந்த பகுதிக்குள் சென்று விடலாம். எங்களுக்கு இந்த பகுதி 3ஆக பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது மாணவர்களே. அந்த வகையிலே முதல் 10 வினாக்கள் எங்களுக்கு சுருக்க வினாக்களாக இருக்கின்றன. அடுத்ததாக 2வது வினா ஆ ஆ என்ற 5 வினாக்களை கொண்டதாகவும் இருக்கும். அடுத்ததாக 3வது 4வது வினாக்கள் எங்களுக்கு 4 வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் மாணவர்களே. 3வதில் 2 வினாக்களும் 4வதில் 2 வினாக்களும் கொடுக்கப்பட்டிருக்கும். நீங்கள் இந்த 3, 4 வினாக்களில் 4 வினாக்களில் 2 வினாக்களை நீங்கள் செய்ய வேண்டும். அதே நேரம் 5, 6, 7 ஆகிய வினாக்களில் ஏதாவது ஒன்றை தெரிவு செய்து நீங்கள் இந்த பகுதியை நிறைவு செய்திருக்க வேண்டும். மொத்தமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய புள்ளிகள் 80 புள்ளிகள் உங்களுக்கு இந்த பகுதியிலே கிடைக்கும். அந்த வகையிலே இந்த காணொளி பகுதியில் நாங்கள் பார்க்க இருப்பது 1வது 10 வினாக்கள் தொடர்பாக நாங்கள் 1வது பார்த்துவிட்டு அடுத்ததாக எங்களுடைய முழு கருத்தரங்கையும் இன்று நாங்கள் முடிப்பதற்கு முயற்சி செய்வோம். அந்த வகையிலே நாங்கள் மிக வேகமாக இந்த கருத்தரங்கை முடிப்போம். காரணம் என்னவெனில் மாணவர்களே, நீங்கள் யூடியூப் தளத்தினூடாக பார்வையிடுகின்ற பொழுது முழுமையான கற்றலை செவிமடுக்க வேண்டும் என்பதற்காக நான் மிக வேகமாக நான் கருத்தரங்கை நிறைவு செய்கிறேன். ஏறத்தாழ 1.5 மணித்தியாலங்களுக்கு மேலாக இந்த கருத்தரங்கு இடம்பெறும். கவனமாக நீங்கள் இந்த பயிற்சியில் இந்த கருத்தரங்கிலே இந்த செயலமர்வில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் மாணவர்களே. காரணம், உங்களுக்கு சில எதிர்பார்க்க வினாக்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. முழுமையாக எங்களால் எதிர்பார்க்கப்படுகின்ற வினாக்கள் அனைத்தும் வருமா என்றால் கண்டிப்பாக அவ்வாறான வினா தகுதிகள் எங்களுக்கு இடம்பெறாது. ஆனாலும் கூட ஒரு சில வினாக்கள் எங்களுக்கு 150% வினாக்களை நாங்கள் தெரிவு செய்ய கூடுதலாக இருக்கும். ஆகவே கடந்த வருடத்திலும் 75% எங்களால் கணிக்கப்பட்டது வந்திருந்தது, 25% எங்களுக்கு வரவில்லை. ஆகவே முழுமையாக எங்களுடைய விடயத்தை நம்பாமல் நீங்கள் சற்று ஒரு உங்களுக்கான சப்போர்ட்டிவாக எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கான ஒரு உறுதுணையான ஒரு துணை அதாக எடுத்துக்கொள்ளுங்களே ஒழிய முழுமையாக இதனை நீங்கள் நம்ப கூடாது என்பதும் இதனுடைய கருத்து. ஆகவே நீங்கள் இதில் இருக்கின்ற ஒரு சில விடயங்களை கற்றுக்கொள்ளலாம். 1வதாக 10 வினாக்களிலே 1வதாக கைரவமும் தாமரையும் கமல் பணக்குருநாட்டில் கலந்து வாழ் என்ற பகுதி. எங்களுக்கு தெரியும் இந்த அடியானது எங்களுக்கு மகாபாரத பகுதி இடம்பெற்றிருக்கின்ற ஒரு பாடல். இந்த பாடலில் இடம்பெற்றிருப்பது பாருங்கள், கைரவம் என்பதனுடைய பொருள் என்னவென்று கேட்டிருக்கிறார்கள் மாணவர்களே. கைரவம் என்பது எங்களுக்கு ஆம்பல் மலரை குறிக்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் எங்களுக்கு இந்த பகுதியில் குறிப்பிடப்படக்கூடிய ஒரு குறுநாடு என கைரவம் தாமரையும் கமல் பலன குறுநாட்டில் ஆகவேனா ஆம்பலும் தாமரையும் கமல் தாமரையும் மலரும் மலர்ந்து காணப்படக்கூடிய பலனம் என்று சேறு நிறைந்த வயல்கள் காணப்படக்கூடிய இந்த குறுநாட்டில் கலந்து வாழ்வதற்கு உனக்கு ஆசை இல்லையா என்று கேட்கின்ற பொழுது எங்களுக்கு இந்த பாடல் இடம்பெற்றிருக்கும். அந்த வகையிலே கைரவம் என்பது ஆம்பல் மலரையும் அதே நேரம் இங்கு குறிப்பிடப்படுகின்ற இந்த குறுநாடு எதுவென்றால் அத்தினாபுரியை குறிப்பிடப்பட்டதாக இருக்கிறது. 2வது வினாக்குள் நாங்கள் சென்று விடலாம். 2வது வினா மாணவர்களை நன்கு சிந்தித்து பாருங்கள்.
என் வில்லை கொக்கு வடவடத்தது, சந்தனம் மறைத்து தலையில் பூசினார் என்ற பகுதி எங்களுக்கு எந்த பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது என்றாலாம், சிறுகதை மூத்தம்மா சிறுகதையிலே இடம்பெற்றிருக்கின்ற ஒரு மிக முக்கியமான வரியாக இந்த வரியை காணப்படக்கூடியதாக இருக்கிறது. காரணம், மூத்தம்மா அங்கு குளிரில் நடுங்கிக் கொண்டிருக்கிறாள். மூத்தவாப்பா அங்கே அவள் குளிர் காய்வதற்காக நெருப்பு மூட்டி கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே இந்த பகுதி எங்களுக்கு அந்த சிறுவனால் குறிப்பிடப்படக்கூடியதாக இந்த பகுதி இருக்கிறது. ஆகவே இதில் இந்த வெள்ளை கொக்கு விடவெடத்தது என்பது, சந்தனம் அரைத்து தலையில் பூசினார் என்ற பகுதிகள், இப்பகுதி இடம்பெற்றிருக்கின்ற சிறுகதை எங்களுக்கு தெரியும் மூத்தம்மா. அதே நேரம் இரண்டாவதாக கேட்கப்பட்டிருக்கின்ற கேள்வி, வெள்ளை கொக்கு என்பதனுடைய அணி என்ன பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால் எங்களுக்கு உருவக அணி. நாம் அணிகள் தொடர்பாக அதிகமாக பார்க்க இருக்கிறோம் மாணவர்களே. அணிகள் தொடர்பாக நீங்கள் கற்க வேண்டுமெனில் எங்களுடைய அகரந்து நிகழ்ச்சி தளத்தில் ஏற்கனவே தொடர்பான காணொலி வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆகவே எங்களுக்கு உருவகணி எனப்படுவது ஒன்றோடு ஒன்று உவமைக்கப்படுகின்ற பொழுது, பிள்ளைகள் இதுவும் இதுவும் உவமைக்கப்படுகின்ற பொழுது, இது ஒரு பொருளுக்கும் அவ்வுமையத்துக்கும், உவமானத்துக்கும் உவமையத்துக்கும் எவ்வித வேறுபாடும் இல்லாமல் அதுதான் இது என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இங்கு வெள்ளை கொக்கு என்று சொல்லப்படுவது எங்களுக்கு நேரடியாக அந்த பெண்ணையே குறிப்பிடுகின்றது, அந்த மூத்தம்மாவையே குறிப்பிடுகின்றது. இது போல் அது அல்ல, இதுதான் அது என்று சொல்லப்படுவதுதான் எங்களுக்கு உருவகமாக இருக்கும். உங்களுக்கு மேலதிக விளக்கம் வேண்டுமெனில் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் இது தொடர்பாக இன்னும் ஒரு காணொலியையும் பார்க்கலாம். அடுத்ததாக மூன்றாவது வினாவாக, நாதம் மூன்று ரூபான குற்றால நாதர் ஆரிய நாடெங்கள் நாடே. ஆமாம், குற்றாலக்குறவஞ்சி பகுதியில் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு பாடல், மிக அழகான பாடல்கள் இடம்பெற்றிருக்கிறது. ஆகவே நாங்கள் பின்பும் இது தொடர்பான வினாக்கள் ஒன்று கட்டாய பகுதியாக என்று பார்க்க இருக்கிறோம். தெளிவாக பார்க்கலாம். ஆம், இந்த பகுதியிலே குறிப்பிடப்படுகின்ற நாத தத்துவத்தினுடைய மெய்ப்பொருள்களாக குறிப்பிடப்படுவது என்றால், அரி, அயன் மற்றும் அரண் மூன்றுமே எங்களுக்கு நாத தத்துவம் தொடர்பாக கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே இது தொடர்பானதை நீங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக இங்கு குறிப்பிடப்படும் நாடு எது என்று கேட்கிறார்கள். எங்களுக்கு ஈஸியாக சொல்லக்கூடியதாக இருக்கும், ஆரிய நாடு. என குற்றால நாதர் குறியெடுக்கக்கூடிய ஆரிய நாடு தான் எங்களுக்கு இந்த நாடு என்றும் சொல்ல முடியும். ஆகவே இவ்வாறான வினாக்கள் இடம்பெறலாம். ஆகவே இதுதான் இடம்பெறும் என்றும் இல்லை, ஆகவே தான் இதனை மிக வேகமாக பார்த்து கொண்டு செல்கிறோம். இவ்வாறான வினாக்கள் உங்களுக்கு இடம்பெறலாம். அடுத்ததாக இந்த பகுதி உங்களுக்கு வீலும் ஓர் இடையூற்றி நிற்கும் பாரதியார் சுயசரிதையில் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு பகுதியாக இருக்கிறது. வீலும் ஓர் இடையூற்றி நிற்கும் அஞ்சுவோர் விரும்பும் யாவும் பெறார் இவர் தாம் அன்றே என்ற ஒரு வரி மிக அழகான வரியாக இருக்கிறது. இந்த கவிதை தொகுதியை பாடியவர் யார் என்றால் எங்களுக்கு நேரடியாக விடையளிக்க முடியும், பாரதியார் தான் இந்த பகுதியை பாடியிருக்கிறார். ஆகவே பாரதியார் சுயசரிதையிலிருந்து பாரதியார் பாடப்பட்ட பாடல். அந்த வகையிலே விரும்பிய யாவற்றையும் பெறாதவர் யார் என இங்கு குறிப்பிடப்படுகிறது என்று சொல்லப்படுகிறது. ஏற்கனவே எங்களுக்கு பாடல் முழுவதும் இங்கு கேட்கப்படவில்லை, இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயங்கள் யாவை என்றால், விரும்பும் யாவையும் பெறார் யார்? எங்களுக்கு சிறிய துன்பத்துக்கும் அஞ்சக்கூடியவர்கள், ஏற்கனவே நண்பர்களை தூற்றுபவர்கள், என கடவுள் இல்லை என்று வாதிடக்கூடியவர்கள், இவர்களெல்லாம் எங்களுக்கு விரும்பியவற்றை யாரும் பெறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாதகம் பார்த்து கொண்டிருப்பவர் இவரெல்லாம் விரும்பியவற்றை பெறமாட்டார் என்றாலும் கூட, இந்த அடியில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற விடயம் எதுவெனில், சிறு இடையூற்று நிற்கும், சிறிய துன்பம் வந்தாலுமே அதற்கு அஞ்சக்கூடியவர்களால் எதையுமே வெற்றுக்கொள்ள முடியாது என்பவற்றை அழகாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக எங்களுக்கு நாடற் பாடல்களில் இடம்பெற்றிருக்கின்ற முதலாவது பாடல் என ஏறுபெற்றுகின்ற பாடல், அந்த பாடலிலே மேலி பெருக வேணும் தம்பிரானே, மேதினியூர் வாழ வேணும் தம்புரானே என்ற ஒரு அடி வந்திருக்கும். ஸோ எங்களுக்கு வந்து எங்களுடைய வயல் நிலங்களிலே அதிகமாக விளைச்சல் இருக்க வேண்டும், எங்களுடைய மாட்டுப்பட்டிகளிலே அதிகமாக மாடுகள் பெருக வேண்டும், பால் பெருக வேண்டும், ஏன்னா செல்வங்கள் குளிக்க வேண்டும் என்றெல்லாம் இந்த அடிகள் இங்கே எங்களுக்கு வந்திருக்கும். அந்த வகையிலே மேலி என்பதனுடைய பொருள், ஆகவே இரண்டு பாடல்களிலே எங்களுக்கு மேலி என்ற இந்த சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது மாணவர்களே. ஏனால் மேலி என்ற சொல் இந்த பாடல் மிக மிக முக்கியமாக, மேலி என்பது வந்து கிளப்பை அல்லது செல்வம் என்ற இதில் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே அடுத்ததாக பாருங்கள், தம்பிரான் என்று குறிப்பிடப்படுபவர்கின்ற கடவுள் யார் என்று கேட்கப்பட்டிருக்கிறது. மிக இலகுவாக வினாக்கள் இங்கே வினவப்படும், அதனால் பிரச்சனை இல்லை, மிக இலகுவான வினாக்கள் தான். தம்பிரான் என்று சொல்லப்படுபவன் எங்களுக்கு கடவுள், சிவன். ஏன்னா அந்த சிவனை சொல்லப்பட்டிருக்கின்ற அடியாக எங்களுக்கு தம்பிரானே என்று அடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக எங்களுக்கு காட்சி படிமங்கள், மிக மிக முக்கியமான வினாவாகவும் இந்த வருடம் எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு வினாவாக இருக்கிறது, எது நல்ல சினிமா. ஆகவே இதில் அதிகமான வினாக்கள், மூன்று பகுதிகளில் வினாக்கள் இதில் கொடுத்திருக்கிறேன் மாணவர்களை, எதிலாவது ஒரு வினா கட்டாயமாக எங்களுக்கு இந்த முறை எது நல்ல சினிமா இடம்பெறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. அந்த வகையிலே காட்சி படிமங்களை இணைப்பதற்கு பல முறைகள் உண்டு, ஒவ்வொன்றுக்கும் தனியான ஒரு அர்த்தமும் உண்டு என்று சொல்ல. ஸோ காட்சி படிமங்களை இணைப்பதற்கு எங்களுக்கு நான் பெரும்பாலாக வீடியோ எடிட்டிங் செய்யக்கூடியவர்களுக்கு இது மிக மிக இலகுவாக இருக்கும். ஆகவே இதில் காட்சி படிமங்கள், ஒவ்வொரு சீன் என்று சொல்லும் ஒவ்வொரு காட்சியாக நாங்கள் இணைக்கின்ற பொழுது, இவ்வாறாக இது வீடியோக்கள் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க, இது ஒவ்வொரு காணொலிகள்
ஒரு ஒரு படம் எடுக்கப்படுகிறது. முதலாவது நடனம், இரண்டாவது சீன், மூன்றாவது பகுதியாக எடுக்கப்படுகின்றது. ஆகவே இந்த இரண்டு மூன்று காட்சிகளையும் எங்களுக்கு இணைப்பதற்கு நாங்கள் பயன்படுத்தக்கூடிய பல்வேறுபட்ட மென்பொருட்கள் இருக்கிறது. ஆகவே அந்த மென்பொருட்களை நாங்கள் இணைக்கின்ற பொழுது இந்த இரண்டு காட்சிகளுக்கும் இடையிலே இது என்ன செய்யப்படுகின்றது மாணவர்களே, இடைவெட்டப்படும். தேவையில்லாத காட்சிகள் இடைவெட்டப்பட்டு இது இரண்டுமே இணைக்கப்படும். ஆகவே இந்த இடத்திலே இணைக்கின்ற பொழுது நாங்கள் நிறைய வழிகள் இருக்கிறது, அதிகமான வழிகள் இருக்கிறது. ஆரம்ப காலத்தில் பயன்படுத்தப்பட்ட வழிகள் தான் இந்த கட் அண்ட் டிசால்வ் அண்ட் ஃபேட் இன் ஃபேட் அவுட் என்று சொல்லக்கூடிய மூன்று முறைகள். அதிலே முதலாவது கட் என்று சொல்லப்படுவது பிள்ளைகள் கண் இமைப்பது போல காட்டி மறைவது. கண் இமைப்பது போல் எங்களுக்கு ஒரு இரு ஒரு கா வந்து போவது தான் எங்களுக்கு அந்த கட் என்று சொல்லுவோம். டக்கென்று மாறி போகும் கட்டு. அடுத்ததாக ஒரு காட்சி மங்கி அதே தருணத்தில் அடுத்த காட்சி தரம் மயங்கி தெளிதல் என்று சொல்லுவோம். டிசால்வ் என்று சொல்லுவோம். அதை ஒரு காட்சி அப்படியே மயங்கி இன்னொரு காட்சி அப்படியாக தோன்றுவதாக இருக்கும். அது டிசால்வ். அடுத்ததாக திரை இருண்ட பின் மறுகாட்சி வருவது. அது ஃபேட் இன் ஃபேட் அவுட் என்று சொல்லப்படும். ஸோ ஒரு காட்சி அப்படியே இருண்டு பின் இன்னொரு காட்சி தோன்றுவதாக இருக்கும். இவ்வாறாக பல முறைகள் எங்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன இதிலே. ஆகவே இது பார்த்து கொள்ளுங்கள். அடுத்ததாக சினிமா மொழி பற்றி என்ன குறிப்பிடுகிறார்? ஆகவே சினிமா மொழி பற்றி எங்களுக்கு மூன்று விடயம் குறிப்பிடுகிறார். காட்சி படிமம், ஒளி, படத்தொகுப்பு. ஆகிய இந்த மூன்று விடயங்களையும் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். நாங்கள் அதிகமாக இந்த பகுதிகள் தொடர்பாக பிற்பகுதியில் பார்க்கலாம். அடுத்ததாக பெண்ணருமை தானரியா பேரையருக்கு பெண் கொடுத்தார், மண்ணினுள்ள காலம் வரையூருக்கு பெற்றெடுத்தார், ஸோ வருந்துவதற்கு பெற்றெடுத்தார் என்ற அழகான பரி எங்களுக்கு தெரியும். தத்தை விடுத்தூது என்ற பகுதி மிக அழகான கவிதை, காதல் கவிதை. ஆகவே அதிகமாக மாணவர்கள் விரும்பி படிக்கின்ற ஒரு பகுதியும் கூட. இப்பாடல் இடம்பெற்றிருக்கின்ற செய்யுள் எங்களுக்கு நேரடியாக தெரியும், தத்தை விடுத்தூது. அடுத்ததாக பேதையூர் என்று சொல்லப்படுபவர்கள் யாரெனா, பெண்ணருமை தானறியா பெண்களுடைய அருமையை சரியாக தெரிந்து கொள்ள முடியாத முட்டாள்களுக்கு நான், அறிவில்லாதவர்களுக்கு என்ற அடையாளம் அடி ஒன்று. ஆகவே பேதை என்று நான் ஏற்கனவே படித்திருக்கிறோம். ஏன்னா பேதை என்ற ஒரு பகுதி எங்களுக்கு பகுதியில் இருக்கிற திருக்குறள் பகுதி. ஆகவே பேதை என்று சொல்லக்கூடியவர் முட்டாள்கள் அல்லது அறிவில்லாதவர்கள் என்று மிக அழகாக சொல்ல முடியும். அடுத்ததாக எட்டாவது பகுதி, எட்டாவது வினா, தன்மையிலா ரயில் இருப்பும் இம்மூன்றும் நன்மை பயத்தலில. ஆம், எங்களுக்கு நீதி பாடல்களில் என்ன பாடல், திருகடிகம் என்று சொல்லக்கூடிய ஒரு கணக்காயர் இல்லாதவரும் பிணக்கருக்கு மூத்தோரை இல்லாம அவைக்கலனம் என்று சொல்லக்கூடிய மிக அழகான ஒரு பாடல். இந்த பாடலிலே எங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கின்ற வினா, திருகடிகம் என்பது யாது என்று கேட்கப்படுகிறது. ஆகவே இந்த பாடல் பிள்ளைகள் கொடுக்கப்பட்டிருக்கான காரணம், ஒன்று, இந்த வருடம் நீதி பாடல்களிலே தண்டாமறையிலிருந்தும் ஒரு பாடல் அல்லது கணக்காயர் இல்லாத ஒரு பாடல் உங்களுக்கு கட்டாயமாக வினவப்படுகின்ற ஒரு பாடலாக இருக்கும். ஆகவே அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றிருந்தேன். ஆகவே இந்த பகுதியில் பெரும்பாலாக கணக்காயர் இல்லாத ஊரும் என்ற பாடல் இடம்பெறும் சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருப்பதனால் நான் இரண்டு வினாக்கள் இந்த பகுதியில் கொடுத்திருக்கிறேன். ஆகவே பின்னுக்கும் அதிகமாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் அடுத்த வினாப்பகுதிகளிலும். திருகடிகம் என்பது எங்களுக்கு தெரியும், சுக்கு, மிளகு, திப்புளி ஆகிய மூன்றையும் நாங்கள் திரிகடுகம் என்று சொல்லுவோம். எங்களுக்கு நேரடியாக தெரியும் திரிகடுகம் என்ற பாடலில் நன்மை பயத்தல் இல்லாத அந்த மூன்று விடயங்கள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க பிள்ளைகள். அது ஆசிரியர் இல்லாதவோர், பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய சபையோர் இல்லாதவோர், அதே நேரம் பகிர்ந்து உண்ணும் தன்மை இல்லாத அயல் இருப்பு. இந்த மூன்றுமே எங்களுக்கு நன்மை கொடுப்பது இல்லை. அடுத்த வினா, தந்தை இல்லை தந்தையின் தேர் இல்லை பரம்பு மலையை, பரம்பு மலையில் பால் வார்க்கும் நிலவை சங்கவை எப்படி எழுத்துச் சொல்வது என்று சொல்கிறார். ஸோ மிக அழகான ஒரு பாடலாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும் ஏன்னா என்ன பகுதி இது, அற்றை திங்கள் நாடகப்பகுதி, அற்றை திங்களினுடைய நாடகம். ஆகவே இங்கு கேட்கப்படுகின்ற வினா பிள்ளைகள், தந்தை என்று சொல்லக்கூடிய அந்த மன்னனுடைய பெயர் என்ன என்று கேட்கப்பட்டிருக்கிறது. யார் அந்த தந்தை என்று சொன்னால், பாரி மன்னனை எங்களுக்கு தான், எங்கள் தந்தை இல்லை தந்தையினுடைய தேரில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக இங்கு குறிப்பிடப்படுகின்ற மலை எது என்று சொன்னால், எங்களுக்கு தெரியும் பரம்பு மலை, பாரியினுடைய பரம்பு மலை. அதிகமாக பாரி பற்றியும் பாரியினுடைய பரம்பு மலை பற்றியும் அதிகமான பாடல்கள் எங்களுக்கு இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கவிஞர் மற்றும் ஔவையாரினுடைய பாடல்கள் அதிகமாக சொல்லியிருக்கிறது. அங்கே சேர சோழ பாண்டியர்கள் முற்றுகையிட்டாலும் எங்களால் அந்த அதுக்கு நான் பயந்து ஓடமாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு பாடல் ஏற்கனவே நாங்கள் பார்த்துருக்கிறோம். யார் வந்து தடுத்தாலும் நாங்கள் பாரியினுடைய பரம்பு மலை விட்டு நாங்கள் செல்ல மாட்டோம். பரம்பு மலையை பெறுவதற்கு சேர சோழ பாண்டியர்கள் வந்து யாழிசைத்து, ஏனைய பெண்களோடு யாழிசைத்து கேட்கின்ற பொழுது, யாசகம் கேட்டால் கொடுப்பானே ஒழிய அந்த பரம்பு மலை அவன் கொடுக்க மாட்டான் என்ற நம்பிக்கையெல்லாம் அங்கு இருந்திருக்கிறது. ஏற்கனவே சில பாடல்கள் நீங்கள் பாட்டு படித்திருப்பீர்கள் பாரியினுடைய பரம்பு மலை தொடர்பாக. அப்படிப்பட்ட பரம்பு மலை
அந்த சேரசோழ பாண்டியர்களால் கைப்பற்றுகின்ற பொழுது அவருடைய அந்த அங்கவை சங்கவை கபலர் மற்றும் அங்கே இருக்கின்றவர்களுடைய மனநிலை எவ்வாறு இருந்தது பற்றியான வினாக்கள் அடுத்த வினாக்களிலே எங்களுக்கு இடம்பெற இருக்கின்றன. இந்த முறை உங்களுக்கு அற்றை திங்கள் நாடகமும் எதிர்பார்க்க மிக மிக அதிகமாக எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு பகுதியாக அற்றை திங்கள் இருக்கிறது. அதிகமாக பார்த்து கொள்ளுங்கள். இந்த பகுதி இறுதி கேள்வி கம்ப்யூட்டர் சிறுகதை, இந்த ஃபைல் இங்கே எப்படி வந்தது என்றேன். ஸோ அது ஃபைல் என்பதனுடைய ஆங்கில பதம் எங்களுக்கு தெரியும், கோப்பு என்று சொல்லுவோம், வினாப்பிளையில் கோப்பு வடிவம் என்று சொல்லுவோம் ஃபைல். அடுத்ததாக இங்கே எப்படி என்ற பேச்சு வழக்கு தொடர் எழுத்து வழக்கை தருக, இங்கு எப்படி அல்லது இங்கே எப்படி என்று நாங்கள் சொல்ல முடியும். ஆகவே இந்த 10 வினாக்கள் உங்களுக்கு மிக தெளிவாக விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். பிள்ளைகள், உங்களுக்கு 20 புள்ளிகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு பகுதியாக உங்களுக்கு இந்த வினாக்கள் அமைந்திருக்கும். மிக இலகுவாக நீங்கள் இந்த 10 வினாக்களுக்கு நீங்கள் முகம் கொடுக்க முடியும். ஆம் பிள்ளைகளே, மறக்காமல் எங்களுடைய அகரம் தினை சுட்டுத்தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் அடுத்த வினாக்குள் செல்லலாம். கருத்தரங்கின் 2வது வினாவாக நாங்கள் பார்க்க இருப்பது கணக்காயர் இல்லாத ஊரும் என்ற நீதிப்பாடலில் திரிகடுகம். ஆகவே இந்த வருடம் இடம்பெற காத்திருக்கின்ற வினாக்களிலே எங்களுக்கு ஒருவேளை நீதிப்பாடல்கள் எடுக்கப்படுமாயின் எங்களுக்கு விவேக சிந்தாமணி அல்லது திரிகடுகம் ஆகிய 2 பகுதிகள் எங்களுக்கு எடுப்பதற்காக இருந்தன. அந்த வகையிலே அதிகமாக நாங்கள் விவேக சிந்தாமணியை விட அதிகம் எதிர்பார்ப்பது திரிகடுகம். அதாவது கணக்காயர் இல்லாத ஊரும் இந்த பாடல் அதிகமாக எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு வினாவாக இருக்கிறது. எந்த பகுதி என்றால் மாணவர்களே, உங்களுக்கு 2வது வினாவில் இருக்கக்கூடிய 5 பகுதிகள் இருக்கும். அந்த 5 பகுதிகளிலே இருக்கக்கூடிய வினாக்களிலே உங்களுக்கு இந்த முறை கணக்காயர் இல்லாத ஊரும் வரும் என்பது எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையிலே எங்களுக்கு இந்த பாடல் பற்றி எங்களுக்கு தெரியும். கணக்காயர் இல்லாத ஊர், பிணக்கு பிரச்சனையை தீர்த்து வைக்கக்கூடிய பெரியோர் இல்லாத ஒரு அவைக்கலன், பகிர்ந்து உண்ணக்கூடிய தன்மை இல்லாத உறவினர்கள் அல்லது அயல் இருப்பும், இந்த மூன்றுமே எங்களுக்கு நன்மை பயத்து விடாது என்பது பற்றியாக எங்களுக்கு சொல்லப்படுகிறது. உடலுக்கு நன்மை தரும் 3 மருந்து பொருட்கள் தொடர்பாக எங்களுக்கு கேட்கப்பட்டிருந்தது. அது எங்களுக்கு தெரியும், முதலாவது சுக்கு, மிளகு, திப்புளி. இந்த 3 விடயங்கள் எங்களுக்கு எவ்வாறு உடல் பிணியை தீர்க்குமோ அதுபோல எங்களுடைய உளப்பிணியை மேலே இருக்கக்கூடிய 3 கருத்துக்கள் எங்களுக்கு தீர்த்துவிடும் என்பதுதான் இந்த பாடலுக்கு திருகடிகம் என்று பெயர் வருவதற்கு காரணமாகவும் அமைந்தது. அந்த வகையிலே இப்பாடலில் குறிப்பிடப்படக்கூடிய 3 விடயங்கள் என்ன, அந்த ஒருவனுக்கு நன்மை தராத 3 விடயங்கள் என்ன என்று சொன்னால், முதலாவது கணக்காயர் என்று சொல்லக்கூடியவர்கள் வந்து ஆசிரியர்கள் என்று சொல்லுவோம். ஆரம்ப காலத்திலே கணக்கு பண்ணக்கூடியவங்க கணக்கு பிள்ளைம்பாங்க, கணக்கு பிள்ளை அல்லது கணக்கு பண்ணக்கூடியவர்கள் மனனம் செய்யக்கூடியவர்களாகத்தான் எங்களுக்கெல்லாம் தெரியும். ஆகவே அந்த வகையிலே இவர்களை நாம் ஆசிரியர் என்று நாங்கள் பொதுவாக குறிப்பிடலாம். ஆகவே ஆசிரியர் இல்லாத ஊர், 2வது பிரச்சனையை நிவர்த்தி செய்யும் மூத்தோர் இல்லாத அவை. இந்த இடத்துல இருக்கக்கூடாது. எங்களுக்கு ஏதாவது ஊரில் பிரச்சனை வந்துடுச்சுன்னு சொன்னால் அந்த பிரச்சனையோ அல்லது ஏற்படக்கூடிய கருத்துக்கள் சார்பான விடயங்களை தெளிவுபடுத்தி கொள்வதற்கோ எங்களுக்கு கட்டாயமாக ஒரு அவைக்கலன் தேவை. அவ்வாறாக இல்லாபடி நாங்கள் இருக்க வேண்டாம் என்று குறிப்பிடப்படுகிறோம். அடுத்ததாக உணவை பகிர்ந்து உண்ணும் உறவினர்கள் இல்லாத ஊரில் நீங்கள் வந்து இருக்கக்கூடாது. பட்டினியாக நீங்கள் கிடக்கின்ற பொழுது பக்கத்து வீட்டார் அல்லது அயல் வீட்டார் நன்றாக உணவு சமைத்து உண்பார்களாயின் அவர்கள் உங்களுக்கு எப்பொழுதுமே என்ன செய்ய மாட்டார்கள், உதவி புரிய மாட்டார்கள். அதன் காரணமாக உணவை பகிர்ந்து உண்ணக்கூடிய உறவினர்கள் இல்லாத ஊரில் இருக்கக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இதுதான் பிள்ளைகள் இந்த வருடம் எதிர்பார்க்கப்படுகின்ற வினா. அதுவும் 100க்கு 100 வினா எதிர்பார்க்கப்படுகின்றதா என்றால் இல்லை, எங்களுக்கு முழுமையாக சொல்ல முடியாது. அதிகமாக இந்த வினா எதிர்பார்க்கலாம் என்று சொல்கிறேன். அடுத்ததாக ஆவண்ணா வினா, ஆடி குடத்தலையும் ஆடும் போதே இறையும் மூடித்திறக்கின் முகம் காட்டும் ஓடி மண்டையோட்டை என்ற பாடல் எங்களுக்கு சிலையடை அணி பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற மிக முக்கியமான பாடல். எங்களுக்கு இந்த பாடல் அதாவது காலமிக புலவனுடைய பாடல்களிலே மிக மிக முக்கியமான பாடல்கள் 2, ஆகவே இத பாடலும் 1. ஏன்னா அந்த வகையிலே இந்த பாடலானது பாம்புக்கும் எள்ளுக்குமாக ஒப்பிடக்கூடிய ஒன்றை எங்களுக்கு சொல்லியிருக்கிறது. பாம்பும் எள்ளும் எவ்வாறு பட்டது, ஆகவே 2க்கும் ஒப்புமை இருக்கிறது என்று சொல்லக்கூடியதான் எங்களுக்கு. எங்களுக்கு தெரியும் சிலேடை அணி எனப்படுவது பிள்ளைகள் ஒரு பொருள் இரு கருத்து தரக்கூடியதாக இருக்கக்கூடிய செய்யுள்கள் அல்லது பாடல்களில் நாங்கள் சிலேடை அணி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லுவோம். அந்த வகையிலே இந்த பாடல் பாம்பின் இயல்பாக குறிப்பிடப்பட்டுள்ளவையவை, எள்ளின் இயல்பாக குறிப்பிடப்பட்டுள்ளவை என்று நீங்கள் தேடி பார்த்து கொள்ள வேண்டும். கட்டாயமாக எதிர்பார்க்கலாம் இந்த வினாவையும் கூட. அந்த வகையில் நான் முதலாவது சொல்கிறேன், பாம்புக்கான சில விடயங்கள் நான் சொல்கிறேன். பாம்புக்கான என்ன விடயங்கள், ஆடி குடத்தடையும், நன்றாக படம் எடுத்து ஆடிய பிறகு அருகிலே இருக்கக்கூடிய குடத்தில் என்ன செய்யும் பிள்ளைகள், அது அடைந்து அல்லது புகுந்து கொள்ளும். அதே நேரம் நீங்கள்
எள்ளுக்கு பார்க்கின்ற பொழுது அந்த எள்ளானது செக்கிலே போட்டு ஆட்டிய பின்பு அதனுடைய எண்ணெய் எங்கே போகும் பிள்ளைகள்? அந்த குடத்துக்கு போகும். ஸோ இது ஆடு, இது பாம்பு. இரண்டாவது, ஆடும் போதே இறையும் என்று சொன்னால் பிள்ளைகள், பாம்பானது படமெடுத்து ஆடுகின்ற பொழுது சத்தமிடும் அல்லது ஓசை எழுப்பும் என்று சொல்கிறாங்க. அப்போ அது இறையும் என்றால் சத்தம் என்று சொல்லக்கூடும். அதே நேரம் இந்த எள்ளினையும் செக்கிலே போட்டு ஆட்டுகின்ற பொழுது அது என்ன செய்யும் பிள்ளைகள்? சத்தத்தை ஏற்படுத்தும் என்று சொல்கிறாங்க. அடுத்து மூடித்திறக்கின் முகம் காட்டும் என்று சொல்கிறாங்க. பாம்பினை நாங்கள் என்ன செய்யும் பிள்ளைகள்? அந்த பாம்பு அடைத்து வைக்கின்ற பெட்டியில் இருந்து திறந்து பார்த்தால் ரக்கண்டதனுடைய முகத்தை எடுத்து காட்டும் என்று சொல்கிறாங்க. அதே நேரம் எள்ளு எண்ணெய், நல்லெண்ணெய் என்று சொல்லுவோம் பிள்ளைகள், அந்த நல்லெண்ணெயை நாங்கள் குடத்தில் போட்டு அடைத்த பின்பு எடுத்து பார்த்தால் எங்களுடைய முகத்தை அதிலே காட்டும், மூடித்திறக்கின் முகம் காட்டும் என்று சொல். ஓடி மண்டை பற்றி பரவரணும் என்று சொல்கிறாங்க. பரபரையணும், அதாவது இந்த பாம்பு எங்களை தீண்டினால் அல்லது விஷத்தை கக்கினால் எங்களுடைய மண்டையானது பரபர என்று கிருகிரு என்று சுற்றக்கூடியதாக தன்மை இருக்கதாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரியாக அது கொடுக்கப்படவில்லை, அதையும் எடுத்துக்கொள்ளுங்கள். மண்டை என்ன செய்யும் பிள்ளைகள்? பரபரும். அதே நேரம் இந்த நல்லெண்ணெய் எங்களுடைய தலையில் வைத்தால் அதனுடைய ஊர்ந்து செல்லக்கூடிய தன்மை இருப்பதனால் எங்களுக்கு மண்டை பரபரவென்று இருக்கும் என்று சொல்கிறாங்க. அடுத்து பாரில் பின்னாக்கும் உண்டாகும். உலகத்திலேயே எனது பிளந்த நாக்கை உடைய ஒரே ஒரு ஜீவனமாக இருக்கக்கூடியது இந்த பாம்பு என்று சொல்கிறாங்க. அதே நேரம் இந்த எல்லை எங்களுக்கு அரைத்து முடித்த அந்த சக்கையை நாங்கள் புண்ணாக்கு அல்லது பின்னாக்கு என்று சொல்வோம். புண்ணாக்குனா அது சக்கை பொன்னாக்கு என்று சொல்லுவோம். அப்போ அதுதான் எங்களுக்கு பின்னாக்கும் என்று சொல்லி கொடுக்குறாங்க. ஆகவே விட்டுடுவோம் எல்லும் பாம்பெனவே அப்படின்னு சொல்லி, பாம்பு இல்லைனவே ஓடு என்று சொல்லி சொல்கிறாங்க. ஆகவே பாம்புக்கும் இதுக்கும் இணைஞ்சிருக்கான் பிள்ளைகள், ஒற்றுமை இருக்கு என்று சொல்லி சொல்கிறாங்க. இங்கு பயன்படுத்தப்பட்டுள்ள அணி எங்களுக்கு நேரடியாக நான் சொல்கிறேன் பிள்ளைகள், சிலேடை அணி. அதாவது ஒரு ஒரு சொல்லில் வந்து இரண்டு பொருள்களை எங்களுக்கு ஏற்படுத்தி இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு, இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது சிலேடை அணி என்று சொல்லி பார்த்துக்கொள்ளலாம். அடுத்ததாக மூன்றாவது பாடல், மூன்றாவது இயன்னா பகுதியில் எங்களுக்கு இருக்கக்கூடியது, அறந்தானை என்கின்ற அயல் நின்றால் அதனை நோக்கி ஐய அன்பின் நிறைந்தாளை உரை என்ன. கம்பராமாயண பகுதி, அழகான ஒரு பாடல். ஏன்னா குகப்படலம், நெறிதிரம்பா தன் மெய்யை நிற்பது ஆக்கி இறந்தான் தன் இளந்தேவி யாவருக்கும் தொழிகுலமாம், ராமன் பின்பு பிறந்தான முலன் என்ன பிரியாதான் தனை பயந்த பிரியால் என்றால் என்று சொல்லி அழகாக சொல்லப்பட்டிருக்குது. அப்போ இந்த பாடலிலே எங்களுக்கு எடுத்து காட்டப்படுகின்றது யாரை வந்து இங்கே அறிமுகப்படுத்துகிறான் பரதன், யாரை அறிமுகப்படுத்துகிறான் என்று பார்த்தால், அறந்தானே என்கின்ற இவன், இவள்தான் அறம், இவளை விட உருவகடி. ஏன்னா அறந்தானே என்கின்ற என்று சொல்லப்படுகிறது, அறத்துக்கும் இவளுக்கும் பிரிவினை இல்லாமல் இவள்தான் அறம், அறந்தான் இவள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அறக்கடவுள் என்று சொல்லத்தக்கவள் யார் என்று சொன்னால் சுமித்ரா என்று சொல்லக்கூடியவளை எங்களுக்கு இங்கே அறிமுகப்படுத்துகிறார். லட்சுமணனுடைய தாய் சுமித்ராதேவி அறிமுகப்படுத்துகிறார். அடுத்ததாக எங்களுக்கு சொல்கிறான், அயல் நின்றாளை நோக்கி ஐ அன்பி நிறைந்தாளை உரை, ஐய தலைவனே அன்பி நிறைந்து நிற்கக்கூடிய இவள் யார் என்று சொல்லக்கூடிய தன்மையில் தசரதன் பற்றியான கருத்துக்கள் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கேட்கக்கூடிய கேள்வி, தசரதன் பற்றி இப்பாடல் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்களை குறிப்பிடுக என்று சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா பிள்ளைகள், நெறிதிரம்பா தன் மெய்யை நிற்பது ஆக்கி இறந்தான் தன் இளந்தேவி என்று சொல்லக்கூடுறாங்க. சத்திய வழியிலிருந்தும் மாறுபடாத தன் வாய்மையை நிலைநிறுத்தி தன் பொய்யுடலை விட்டு நீங்கினான். தன்னுடைய வாய்மைக்காக தான் கூறிய அந்த சத்தியத்துக்காக ராமன் காட்டுக்கு செல்ல வேண்டும், பரதன் நாடாள வேண்டும் என்ற அந்த சத்திய வாக்கை ஏற்றுக்கொண்டு, கைகை இருந்தும் ஏற்றுக்கொண்டு தன் மெய்யை நிற்பதாக்கி தன் பொய் உடலை இந்த உலகத்திலே விட்டுவிட்டு அந்த வாய்மையை நிலைநிறுத்தி சென்றவன் தான் இந்த தசரத மன்னன் என்று சொல்லும்படியாக இந்த பாடல் எங்களுக்கு அமைந்திருக்கிறது. அடுத்த உரைநடை பகுதி, மாணவர்கள் உங்களுக்கு தெரியும் இந்த இரண்டாவது வினா பகுதியில் ஒன்று ஆஇ பகுதிகள் செய்யுளாகவும் ஈகாரம் அகரத்து உகரம் பகுதிகள் நான்கு ஐந்தாம் வினாக்கள் உரைநடையாகவும் எங்களுக்கு இருக்கும். இது செய்யுள் உரைநடையாக இருக்கும். ஆகவே அந்த பகுதியில் இரண்டு உரைநடை பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கட்டுரை, சிறுகதை, நாடக பகுதிகள், இதில் ஏதாவது ஒரு பகுதி இந்த பகுதியில் இடம்பெறலாம். அந்த வகையிலே முதலாவது பாருங்கள்,
சினிமா மொழி எது பிள்ளைகள், எது நல்ல சினிமா? ஆகவே இந்த வருடம் பிள்ளைகள் எது நல்ல சினிமா என்ற ஒரு பகுதியில் அதிகமாக இடம் பெறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே ஏற்கனவே நாங்கள் எதிர்பார்க்கை பகுதிகள் என்று ஒரு பகுதி போட்டிருக்கிறோம். அந்த எதிர்பார்க்கை பகுதியை அடிப்படையாக கொண்டு தான் உங்களுக்கு இந்த வினாபத்திரம், இந்த கருத்தரங்கு இன்று இடம்பெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே மிக மெதுவாக, மிக இலகுவாக நான் உங்களுக்கு இதனை விளங்கப்படுத்தி செல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கின்ற பட்சத்தில் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் உங்களுடைய பதிவுகளை பதிவிடுங்கள். கட்டாயமாக நான் உங்களுக்கு அதுக்காக உதவி செய்ய காத்திருக்கிறேன். அந்த வகையிலே இந்த பகுதியை நீங்கள் தெளிவாக வாசித்து பாருங்கள். எது நல்ல சினிமா என்ற பகுதியிலே சினிமா மொழி என்றால் என்ன? இதில் மூன்று அம்சங்கள் உள்ளன. முதலாவது, அது காட்சி படிமங்களால் ஆனது. பாலுமகேந்திராவின் அழியாத கோலங்களானது, பாலுமகேந்திரா அழியாத கோலங்களில் 1979 ஒரு காட்சி தொடர், வாய்க்கால் உண்டு சிறுவர்கள் நீந்தி விளையாடுவது, அதில் ஒருவன் மூழ்கி இறப்பது, கிராமத்து மக்களின் வருத்தம், அதிர்ச்சி, சிறுவனின் ஈமக்கிரியைகள் எல்லாமே அழுத்தமான, அழகான, வரிசையான காட்சி படிமங்களால் வெளிப்படுத்தப்படுகின்றன. சினிமா அங்கே தன்னை காட்டிக்கொள்கிறது என்று சொல்லி ஒரு அழகான பந்தி. இதில் மூன்று விடயங்களை நீங்கள் அவதானித்திருக்க வேண்டும் மாணவர்களே. காட்சி படிமம், அதாவது நாங்கள் அதை விஷுவலைசேஷன் என்று சொல்லுவோம் பிள்ளைகள், எங்களுடைய கற்பனையில் நான் எதிர்பார்த்ததை அவ்வாறு என் கண்முன் கொண்டு வர வேண்டும். நீங்கள் உங்களுடைய கண்களை மூடி கேட்கலாம். நான் சொல்லுகின்ற இந்த விடயத்தை நீங்கள் கற்பனையில் கேட்டு பாருங்கள். கண்களை மூடிக்கொள்ளுங்கள் சற்று. நீங்கள் மாலை 5 மணி அல்லது 6 மணி நேரம், தற்பொழுது மழை இருட்டிக் கொண்டிருக்கிறது, மலை மேகங்கள் இருட்டிக் கொண்டிருக்க பளிச்சு பளிச்சு சென்று மின்னல்கள் மேகங்களை பிளந்து கொண்டு வருகின்றன. ஏதோ ஒரு அவசரம் உங்களுக்கு. அந்த அவசரத்தில் வீட்டு பக்கத்தில் இருக்கின்ற, அந்த ஓரத்தில் இருக்கின்ற குடையை மிக வேகமாக விரித்து கொண்டு ஓடுகிறீர்கள். உங்களுடைய கால்களில் செருப்புகள் கூட இல்லை. செருப்புகள் கூட இல்லாமல் மிக வேகமாக நீங்கள் அந்த இருளை கிழித்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். மலை மேகம் மிக வேகமாக உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் வசித்து கொண்டிருப்பது ஒரு மலைப்பாங்கான பிரதேசத்தில். நதியின் சத்தம் மிக துல்லியமாக உங்களுடைய காதுகளில் கேட்கின்றது. இப்பொழுது இந்த காட்சியை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். நான் சொன்ன விஷயம் என்னென்னா, ஒரு மலை பாங்கான பிரதேசத்தில் நீங்கள் உங்களுடைய ஏதோ ஒரு அவசரத்தின் காரணமாக, யாருக்கோ ஏதோ ஒன்று இன்னும் ஏதோ காரணத்துக்காக நீங்கள் அவசரமாக குடை எடுத்துக்கொண்டு காலில் செருப்பு கூட இல்லாமல் மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை உங்களுடைய ஆள் மனதில் நீங்கள் காட்சி படிமம் செய்திருப்பீர்கள், விஷுவலைசன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுதான் பிள்ளைகள் விஷுவலைசன், காட்சி படிமம். இரண்டாவது, எங்களுக்கு தெரியும் ஒளி. இந்த ஒளி இரண்டு வகைப்படும் பிள்ளைகள். முதலாவது, நாங்கள் பேசக்கூடிய ஒளி, இது பேச்சொலி என்று சொல்லுவோம். பேச்சொலிகள், நாங்கள் பேசுகிறது, பறவைகள் கத்தக்கூடிய ஒளிகள். அதே நேரம் எங்களுக்கு பிற்புறமாக பேக்ரவுண்ட் மியூசிக் என்று சொல்லுவோம், பிஜிஎம் என்றெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பெரும்பாலாக. ஸோ இவ்வாறான இரண்டு ஒளிகள் படத்திலே மிக மிக முக்கியமானது. மூன்றாவது பிள்ளைகள், படத்தொகுப்பு என்பது. படத்தொகுப்பு என்பது நீங்கள் அந்த விஷுவலைசன் பண்ணியிருக்கிற, அந்த காட்சி படிமத்தால் காட்சிப்படுத்தப்பட்ட அந்த ஒவ்வொரு காட்சியையும், முதலாவது என்ன காட்சி நீங்கள் காட்ட போகிறீங்கன்னு சொன்னால், மலை மேகம் இருண்டு கொண்டிருக்கிற காட்சி முதலாவது. இரண்டாவது காட்சி, ஏன்னா இரண்டாவது காட்சி நீங்கள் குடை எடுத்துக்கொண்டு எடுப்பது, மூன்றாவது காட்சி நீங்கள் குடை எடுத்துக்கொண்டு நடப்பது, நாலாவது காட்சி மலைப்பாங்கான பிரதேசத்தை காட்டுறது, அஞ்சாவது காட்சி. இப்படியாக எங்களுக்கு பல காட்சிகள் எங்களுக்கு, நாங்கள் எடுத்து வச்சுருக்கிறோம் எங்களோட ஃபோல்டரில். ஸோ இப்போ இந்த ஃபோல்டரில் நீங்கள் எடுக்கப்பட்ட காட்சிகளை ஒவ்வொரு காட்சியாக என்ன செய்யணும்னு சொன்னால், பிள்ளைகள் இணைக்க வேண்டும். இப்படி இணைக்கின்றப்போ நாங்கள் பயன்படுத்தக்கூடிய நுட்ப முறை தான் நாங்கள் படத்தொகுப்பு. ஆகவே இந்த காட்சி 1, 2, 3, 4 காட்சிகள் எங்களுக்கு இருக்குதுன்னா பிள்ளைகள், இந்த காட்சி எங்களுக்கு சரியான படிமுறையில் நீங்கள் இணைக்கலைன்னு சொன்னால் அந்த காட்சி தெளிவானதாக எங்களுக்கு வராமல் வேறொரு கதை களத்தை எங்களுக்கு காட்டக்கூடியதாக மாறிடும். ஏன்னா அப்போ அப்படியாக எங்களுக்கு இந்த காட்சி படத்தொகுப்பு என்பது மிக மிக முக்கியமானதாக எங்களுக்கு இருக்குது பிள்ளைகள். நீங்கள் அதை கொஞ்சம் தெளிவாக மீண்டும் பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, உங்களுக்கான வகுப்புகள் பிள்ளைகள் கிட்டத்தட்ட 30-32 வகுப்புகள் உங்களுக்கு நடைபெற காத்திருக்கிறது. ஏற்கனவே உங்களுக்கு 8 வகுப்புகள் நிறைவடைந்திருக்கிறது பிள்ளைகள். ஜூம் வழி வகுப்புகள், இணைந்து கொள்ளக்கூடிய மாணவர்கள் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். எங்களுடைய வாட்ஸ்அப் விளக்கத்தின் மூலமாக தொடர்பு கொண்டு இன்னும்
ஏறத்தாழ 16 அல்லது 20 தொடக்கம் 20 வகுப்புகள் 25 வகுப்புகள் நடைபெறக்கூடியதாக இருக்கும். ஐந்தாம் மாதம் ஐந்தாம் திகதிக்கு முன்பாக இந்த வகுப்புகள் அனைத்தும் நிறைவு பெறும் என்று எதிர்பார்க்கிறோம். இணைந்து கொள்ளக்கூடிய மாணவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக, சினிமா சீரழிந்து தாழ்ந்து போவதற்கு காரணம் யாது என்று கேட்குறாங்க. ஓகே பிள்ளைகள், இது எங்களுக்கு நல்லாவே தெரியும், கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒளிக்கு முக்கியத்துவம் கொடுத்து காட்சி படிமம் பின்தள்ளப்படும் போது, நாங்கள் பிள்ளைகள் அதிகமாக ஒரு விஷயத்தில் ட்ராமான்னு சொல்லிட்டு அதிகமாக பேசிக்கொண்டே இருந்தோம்னு சொன்னால் அந்த ட்ராமா என்ன செய்யாதுன்னு சொன்னால் வெற்றி அளிக்க மாட்டாது. ஆகவே ட்ராமா அப்படிங்கிறப்ப பிள்ளைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு சினிமா அப்படிங்கிறப்ப என்ன இருக்கணும்னு சொன்னால், பெரும்பாலாக அதில் இருக்கின்ற அந்த காட்சி படிமத்தை நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கணுமே ஒழிய, அதில் சவுண்ட் அதிகமாக இருந்து நாங்கள் பேசிக்கொண்டே இருந்தோம்னு சொன்னால் அதை எங்களால் ஒரு, அதுக்காக நான் பேசுகிறத கேட்குறேன்னா பேசாமல் ரேடியோவில் கேட்டு போயிடலாம், ஏன்னா ஃபோனில் நாங்கள் வாய்ஸை கேட்டு போயிடலாம். பட் நாங்கள் பார்க்குறது காட்சி படிமத்தோடு இணைந்து அந்த சினிமா தான். பட் அது மிக மிக முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக, எங்களுக்கு ஊ என்ற பகுதி இறுதி வினாவாக எங்களுக்கு இருக்கக்கூடியது பிள்ளைகள். இறுதி வினா எங்களுக்கு தந்தை இல்லை தாய் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய, தந்தை இல்லை தந்தையின் தேர் இல்லை என்று சொல்லக்கூடிய அற்றை திங்கள் என்ற பகுதி எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு வினாவாக இருக்கிறது. அதை பார்க்கலாம். தந்தை இல்லை தந்தையின் தேர் இல்லை, பரம்பு மலையை பரம்பு மலையில் பாழ்வார்க்கும் நிலவில்லை, சங்கவை எப்படி இழுத்துச் செல்வது, பரம்பு மலை மக்களின் அன்பை எப்படி விட்டுச் செல்வது, குறவர்கள் காணவர்கள் எயினர்கள் தந்தையின் பிரிவால் விதிர்த்து போய்விட்டார்கள், முற்றுகை நடந்தபோது இந்த பெண்கள் மலைமுகட்டிலிருந்து பகைவர்களுடைய குதிரைகளை விளையாட்டாக எண்ணிக்கொண்டிருப்பாங்க என்றாடி எங்களுக்கு மிக மிக அழகான ஒரு பந்தியாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நாடகத்தினுடைய பகுதியில். இதில் இரண்டு விடயங்கள் எங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கின்றன. முதலாவது, அற்றை திங்கள் என்ற நாடகப் பகுதியில் எவையெல்லாம் இல்லை என்று குறிப்பிடப்படுகின்றது என்று சொன்னால், தந்தை இல்லை தந்தையினுடைய தேர் இல்லை பரம்பு மலை இல்லை, பரம்பு மலையிலே பால் வார்க்கக்கூடிய அந்த நிலவும் எங்களுக்கு பங்கு இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக, எங்களுக்கு முக்கியமான விடயம் பிள்ளைகள், இந்த பரம்பு மலையில் வாழ்ந்தவர்கள் பரம்பு மற்றும் பாரிமகளிரின் நம்பிக்கை வெளிப்படும் ஆற்றை விளக்குக. இதிலிருந்து பிள்ளைகள் இந்த பாரிமலையினுடைய நம்பிக்கை எப்படி அவங்களுக்கு வெளிப்படுத்தப்படுதுன்னா, முற்றுகை நடந்த போது இந்த பெண்கள் மலைமுகட்டில் பகைவருடைய குதிரைகளை விளையாட்டாக எண்ணிக்கொண்டிருப்பார்கள் என்று அடி, பரம்பு மலை பகைவர்கள் வெற்றி கொள்ளப்பட மாட்டாது என்று நம்பிக்கை காட்டுகிறது. அதனால் குதிரையை விளையாட்டாக எண்ணிக்கொண்டிருந்தாங்க என்று சொல்கிறாங்க. பரம்பு மலை இருக்கிறது, பரம்பு மலையிலே இங்கு குதிரைப்படை இங்கு யானைப்படை இந்த பக்கம் தேர்ப்படை காலாட்படை எல்லாமே இங்கே அதிகமாக இருக்கிறது. இங்கு பரம்பு மலையில் உள்ள மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. எவ்வளவு மக்கள் எவ்வளவு போர்க்களம் தாண்டி இருப்போனாங்க, இந்த போர்க்களம் எங்களுக்கு வெற்றியை தான் அளிக்குமே ஒழிய தோல்வியை அளிக்காது என்ற நம்பிக்கை. 1000 2000 லட்சம் குதிரைகள் வரட்டும், நாங்கள் அதற்காக அஞ்சுவிட மாட்டோம் என்ற நம்பிக்கை. ஆகவே இங்கு இருக்கின்ற குதிரைகளை விளையாட்டாக எண்ணிக்கொண்டிருப்பார்கள், எத்தனை குதிரைகளாக இருக்கும் வரட்டும் பார்த்து கொள்ளலாம் என்ற அந்த அவளுடைய நம்பிக்கை இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை காணலாம். இவ்வாறாக எங்களுக்கு இந்த 5 வினாக்கள் எங்களுக்கு மிக மிக முக்கியமானது. 25 புள்ளிகளை எங்களுக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் 5 வினாக்களும். ஆகவே இந்த பகுதியில் நீங்கள் நான் கூறிய சில விடயங்களை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள் மாணவர்களே. ஆகவே இதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய ஏதர சித்தியை அடைந்து கொள்வதற்கு உங்களுக்கு மிக இலகுவாக இருக்கும் என்பதில் எந்தவித ஐயப்பாடுமே இல்லை. ஆகவே நாங்கள் அடுத்த வினா பகுதிக்குள் செல்லலாம். கருத்தரங்கினுடைய 3வது பகுதியை, அதாவது 3 4 வினாக்களுக்கும் 5 6 7 வினாக்களுக்குமாக நாங்கள் வினாக்களுக்கு இன்றைய விடையளிக்கப் போகிறோம். ஆகவே அந்த வகையிலே மாணவர்களே, எங்களுடைய அகரம் தினை சுற்றுத்தலம் மிக நெடிய காலமாக தமிழ்மொழி கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளிலே ஈடுபட்டு வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே உங்களுக்கு தேவையான சந்தேகங்கள், உங்களுக்கு தேவையான தமிழ்மொழி சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வினவப்படக்கூடியதாக இருக்கும். கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸிலே நீங்கள் அந்த கருத்துக்களை பதிவிட முடியும். ஆகவே தொடர்ந்தேச்சியாக மாணவர்களுக்கு ஜூம் வகுப்புகள் நடந்த வண்ணமே இருக்கின்றன. ஆகவே இணைந்து கொள்ளக்கூடிய மாணவர்கள் கீழே இருக்கக்கூடிய இலக்கத்தை தொடர்பு கொள்வதன் மூலமாக நீங்கள் ஜூம் வகுப்பிலே இணைந்து கொள்ளவும் முடியும். அடுத்த பகுதி, நாங்கள் பகுதி 3 பகுதியிலே 3வது வினாவை நாங்கள் இந்த வருடம் எதிர்பார்க்க இருப்பது தத்தை விடுத்தூது என்ற பகுதி. ஆகவே முழுமையாக இந்த பகுதியிலே நாங்கள் அனைத்து வினாக்களையும் பார்த்துவிட இயலாது மாணவர்களே. ஆகவே இந்த வினாக்கள் பகுதியிலே எவ்வாறான வினாக்கள் எழுப்பப்படலாம் மற்றும் அது சார்ந்த சில வினாக்களுக்கும் அது சார்ந்த சில விடைகளுக்கும் நாங்கள் பார்க்கலாம். ஏற்கனவே சில வினாக்கள் தத்தை விடு தூது தொடர்பாக எங்களுக்கு
கல்வி பொதுத்தராதர சாதாரண பத்திரத்திலே இடம்பெற்றிருக்கின்றன, அதனை நீங்கள் மீட்டி பார்த்து கொள்ளுங்கள். அவ்வாறான வினாக்கள் இவரிடம் வராது. அது இல்லாத சில வினாக்கள் தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையிலே மூன்றாவது வினா, தத்தை விடு தூது என்ற இலக்கியத்தில் தலைவியின் அழகு பற்றி என்ன சொல்லப்படுகிறது என்று நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். தலைவியின் அழகு பற்றி மாணவர்களே, மானே ஏங்கும் மைபூசப்பட்ட கண்ணுடையவள் என்று சொல்லுவாங்க. ஏன்னா மானேங்கும் மைவிழியாள் அப்படின்னு சொல்லுவாங்க. மான்களை ஏங்கி நிற்கக்கூடிய மைபூசப்பட்ட கண்களை உடையவளை தான் நாங்கள் யாருன்னு சொல்லுவோம் பிள்ளைகள். இந்த தலைவியினுடைய அழகு இங்கே மிக அழகாக சிற்று. அதுக்கடுத்து பிள்ளைகள், வஞ்சிக்கொடி போன்ற இடையுடையாள் என்று. வஞ்சிக்கொடி பிள்ளைகள் வள்ளிக்கொடி என்று சொல்லுவாங்க, இப்படி வள்ளிக்கொடி இருக்கும். ஸோ வள்ளிக்கொடி போன்ற இடையினை உடையவள் என்று மிக அழகாக இந்த தலைவியினுடைய அழகு இங்கு சித்தரிக்கப்படுகின்றது. அடுத்ததாக, பசுமையான வளையல்களை அணிந்தவள் என்று சொல்லப்படுகிறது. இதை கொஞ்சம் மனனம் செய்து வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது இது தொடர்பான விடயங்களை தேடி வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா இந்த முறை பிள்ளைகள் தத்தை விடு தூது அதிகமாக எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு வினாவாக எங்களுக்கு இருக்கும். ஆம், அந்த வகையிலே பசுமையான வளையல்களை அணிந்தவள் பைந்தொடி பால் என்று சொல்லுவாங்க. ஏன்னா பைந்தொடி பசுமையான வளையல்கள் என்று சொல்லுவாங்க. அடுத்ததாக, சிவந்த தாமரை போன்ற முகத்தினை உடையவள் செங்கமல வாழ்விழியாள். ஏன்னா அந்த பாடல் இரண்டாவது பாடல் செங்கமல வாழ்விழியாள் என்று சொல்லுவாங்க. அப்போ செங்கமலம் சிவந்த தாமரை போன்ற முகத்தினையும், வாழ் போன்ற கூர்மையான ஒளி பொருந்திய கண்களையும் உடையவள் செங்கமல வாழ்விழியாள் என்று சொல்லுவாங்க. அடுத்து, மலர் மாலையை போன்றவள் என்று சொல்லுவாங்க. ஏன்னா மலர் மாலையை போன்றவள். அடுத்து, இரத்தினக்கல் போன்றவள் ஓமைகள் மான் போன்றவள். அடுத்தது, கண்ணின் மணி போன்றவள். முழுமையான அந்த பாடல்கள் உங்களுக்கு இதில் உள்ள மொத்த விடயத்தையும் நீங்கள் பகரக்கூடியதாக இருக்கும். ஆகவே ஒரு சில விடயங்களை நாங்கள் இங்கே எடுத்து காட்டக்கூடியதாக இருக்கிறது. இதனை சற்று பார்த்து கொள்ளுங்கள். பவளம் போன்ற வாயினை உடையவள். ஏன்னா பவளம் போன்ற சிவந்த வாயினை, பவளம் சிவப்பு நிறமானது, பவளம் போன்ற வாயினை உடையவள். அடுத்ததாக, அன்னம் போன்ற நடையுடையவள் பொன் மலர் கொம்பு போன்றவள் என்று சொல்லுவாங்க. ஏன்னா பொன்மலர் கொம்பு அணைய அவளுடைய அழகு, ஏன்னா தங்கடிரமான ஒரு கொம்பானது எவ்வாறு இருக்குமோ அதுபோல அவளுடைய அழகு இங்கு சித்தரிக்கப்படுகின்றது. அடுத்ததாக, இதய தாமரைக்கு ஒரு இலக்குமியாம், இலக்குமி என்று சொல்லப்படுகிறப்ப எங்களுக்கு என்னன்னு சொல்கிறாங்க பிள்ளைகள், அவளுடைய அழகு இங்கு சித்தப்பட்டிருக்கு. இலக்கும் எப்படிப்பட்டவள், மிக அழகானவள். ஆகவே இதன் மூலமாக இவள் இலக்குமியானவள் என்று சொல்ல, இதய தாமரைக்கு ஒரு இலக்குமி என்று சொல்லப்படும். அடுத்து, பெண்களினுடைய அரசு என்றும், கரும்பு போன்ற இனிமையான மொழி பேசக்கூடியவள் என்றும் இங்கு இந்த தத்தை விடு தூதியினுடைய தலைவியினுடைய அழகு இங்கு சித்தரிக்கப்படுகின்றது. ஏனைய வினாக்களாக உங்களுக்கு வினவக்கூடியதாக தலைவனுடைய அந்த காதல் எவ்வாறு புலப்படுத்தப்படுகிறது, அதே நேரம் பெண்களுக்கு எதிரான சில வன்முறைகள், பெண்களுக்கு எதிரான விடயங்கள் எவ்வாறு இங்கு காட்சிப்படுத்தப்படுகின்றன. ஏன்னா மரபு இலக்கியத்துக்கும் நவீன இலக்கியத்துக்கும் இடையில் இருக்கின்ற கூடிய இந்த இலக்கியத்தினுடைய பாங்கு எது. ஏன்னா தத்தை விடு தூது இலக்கியத்தை படித்த பின்புதான் பாரதியாரினுடைய அந்த பெண் விடுதலை தொடர்பான கவிதைகள் இயற்றப்பட்டதாக சில கருத்துக்கள் இருக்கின்றன. ஆகவே அடுத்த தலைமுறைக்கு இவர் எடுத்து கூறக்கூடிய ஒரு விடயம் இந்த தத்தை விடு தூதுகளுக்கு பிற்பாடு தான் எங்களுக்கு புதிய நவீன கவிதையினுடைய தோற்றமும் ஆரம்பமாகிறது. ஆகவே அதுவும் உங்களுக்கு மிக முக்கியமானது. அடுத்து நாங்கள் பார்க்கிறது காதலி பற்றிய வர்ணனை எங்களுக்கு தெரியும். அடுத்து, அந்த காதலனுடைய குணப்பண்புகள் எவ்வாறானது என்று நாங்கள் எங்களுக்கு ஒரு வினாக அதிகமாக எழுப்பப்படலாம் பிள்ளைகள். ஏன்னா அதிகமாக அவன் கிளியிடம் பேசக்கூடியனாகவும் தன்னுடைய கருத்துக்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடியனான இருக்கிறான். அதிகமாக இவன் காதலியினுடைய பிரிவை தாங்க முடியாது, தாளாது இவன் அதிகமாக இயங்கக்கூடியவனாக ஒரு இருக்கிறான். அதிகமாக இவ்வாறான வினாக்களும் கேட்கப்படலாம். ஏன்னா அடுத்து பார்த்தால், இவன் பெரும்பாலாக கல்வி நலம் பெற்றவன் தான், அதிகமாக கல்வி நலம் பெற்றவன். ஏன்னா அந்த பெண் இல்லாது அவன் வந்து இறந்து போவான், அல்லது சந்நியாசம் போய்விடலாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இவனுடைய தன்மை இருக்கிறது. அடுத்து, பெற்றோர்களுக்கு இவன் வந்து அதிகமாக ஏசுபவனாக இருக்கிறான். ஏன்னா பெற்றோர்களை, அந்த இவ்வாறான அந்த பெண்களை பெற்று பேதையாரிட கொடுக்கக்கூடியவர்களை ஏசக்கூடியவனாக, திட்டக்கூடியவனாக இருக்கிறான். ஏன்னா சரிவிலை எது என்று அவனுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது. ஸோ அவளை வந்து அந்த பிரச்சனையிலிருந்து காப்பாற்ற நினைக்கும் ஒரு எண்ணப்பாங்கவுடையனாக இருக்கிறான். இவ்வாறான பல விடயங்கள் இவனை வந்து நாங்கள் அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஓகே, அடுத்ததாக, பெரும்பாலாக அணிச்சிறப்புகள் பகுதி கேட்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பிள்ளைகள். அணிச்சிறப்புகள்,
அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்கள். என்ன அணிகள் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு, ஸோ நிறைய இடத்துல நிறைய அணிகள் இந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதே நேரம் தத்தை விடுத்து உணர்த்தக்கூடிய படிப்பினைகள் என்னென்ன அப்படின்னு நாங்கள் பார்த்தோம்னா, பிள்ளைகள் முக்கியமாக பெண்ணுக்கு சுதந்திரம் வேண்டும் அப்படிங்கிற விஷயம் இந்த இடத்துல பேசப்பட்டிருக்குது. ஆகவே பெண்ணடிமைத்தனத்திலிருந்து விட்டு வரணும். அதே நேரம் பெண் வந்து கல்வியை பெற வேண்டும். அதே நேரம் பெண் தான் விரும்பியவனை திருமணம் செய்ய வேண்டும். அதற்கடுத்து பெண் திருமணம் என்பது ஆராய்ந்து பார்த்தும் பொருத்தமுற்றதாக நடைபெற வேண்டும் அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்காகவே. அதிகமாக பெண்ணுக்கு என்னென்ன விஷயம் தென்படணும் வந்து, யாரை நினைக்கிறாலும் அவள் தான் திருமணம் முடிக்கணும். ஸோ பெற்றோர்களுடைய இதில் வந்து நாங்கள் திருமணம் முடிக்கக்கூடாதுங்கிற விஷயத்தை இங்கே எடுத்துக்காட்டப்பட்டிருக்கு. இப்பாடல் பகுதியில் அடுத்த வினா பார்ப்போம். இப்பாடல் பகுதி இடம்பெற்றுள்ள ஆணாதிக்க செயற்பாடுகள் குறித்து நாங்கள் என்னென்ன பார்க்குறோம். ஸோ மிக மிக முக்கியமானது பிள்ளைகள், இந்த விடம் இந்த வினாவும் எதிர்பார்க்கப்படலாம். ஆணாதிக்கம் தொடர்பாக இதுவரை எதிர்பார்க்கப்படலாம், இதுவரைக்கும் வந்ததும் இல்லை பிள்ளைகள், பட் எதிர்பார்க்கப்படலாம். பெண்ணின் பெருமை அறியாத அறிவில்லாதவர்களுக்கு பெண்ணை திருமணம் செய்து கொடுப்பது. ஸோ இது வந்து ஆணாதிக்கத்தினுடைய செயற்பாடாக காணப்படுகிறது. பெண்ணை ஏன்னா அடுப்பங்கரில் பூட்டி வச்சுட்டு வந்து வெளியில் அனுப்ப முடியாத ஒரு ஆணாதிக்க வர்க்கம் வந்து ஆரம்ப காலத்தில் இருந்திருக்கு. பெண்கள் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியாது அப்படியான ஒரு சூழ்நிலை இருந்து இன்றைக்கி வந்து மாறி இருக்கிறது என்பதுதான் உண்மை. அடுத்து, பெண்ணிற்கு விருப்பமில்லாத பெண்ணின் மன உணர்வுகளை மதிக்காத ஆணுக்கு பெண்ணை திருமணம் செய்து கொடுக்கின்ற ஆண்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க என்று சொல்லி ஆணாதிக்கத்தினுடைய செயற்பாடு இங்கே எடுத்துக்காட்டப்பட்டிருக்கு. பணப்பேராசை காரணமாக தந்தையே மகளை அழகற்றவன், தகுதியற்றவள், அல்லது அவன் பொருத்தமில்லாத ஒருவனை அவள் விரும்பாத ஒருவனுக்கு திருமணம் செய்து கொடுக்கிறது. ஏன்னா அழகற்றவன் அந்த மகள் விரும்பாத ஒருத்தனை வந்து அவன் அழகில்லாதவன், அழகு இருக்குதா பணம் இருக்குதா எதுவுமே இல்லாமல் ஏன்னா அவனை திருமணம் செய்து முடிக்கிறது வந்து இது பொருத்தமில்லாத ஒரு ஆணாதிக்க செயற்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்களை பற்றி ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமாக பேசிக்கொள்வார்கள். இவர்கள் அறியாமை குணம் உடையவர்கள் மற்றும் பெருந்துன்பம் உண்டாகும் என்றால் கூறுவதால் ஆண்களுடைய அந்த இழிவான செயல் வந்து இங்கே எடுத்துக்காட்டப்பட்டிருக்கு. பெண்களை பற்றி ஒவ்வொருவர் ஒவ்வொரு கருத்தாக சொல்லுகின்ற பொழுது அந்த பெண்ணினுடைய வாழ்க்கை அங்கு சீரழிந்து போகின்றது என்பதை பற்றி இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே நேரம் இவர்கள் வந்து பெரும்பாலாக அறியாத குணம் உடையவர்கள், ஏன்னா இவர்களை பற்றி யாரும் சொல்ல மாட்டாங்களா, இவங்களை வந்து இழிவாக பேச மாட்டாங்களா என்றெல்லாம் அவர் கேள்வி கேட்பார். இவர்களுக்கு எதுவும் தெரியாதா, இவர் பெண்களை வந்து நாங்கள் இப்படி வந்துச்சா வந்து மற்றவங்க இழிவாக நினைக்க மாட்டார்களா என்று இவர்களுக்கு தெரியாதா என்ற வினாக்கள் எழுப்பதன் மூலமாக அங்கு ஆணாதிக்க செயற்பாடு எடுத்துக்காட்டப்படுகிறது. பெண்களை கல்வி கற்க விடாமல் வீட்டுக்குள் பூட்டி வைப்பது, வெளி உலகுக்கு தெரியாமல் தடுப்பதும், பின்னர் ஒருவனுக்கு கட்டி கொடுப்பதுமான கொடுமையான செயல்களை செய்பவர்கள் தாய் தந்தையாக இருந்தாலுமே கூட அவர்கள் வீட்டுக்குள்ளே பூட்டி வைத்தேனா வீட்டுக்குள்ளே பூட்டி வைத்து கல்வியை வந்து கொடுக்காமல் இருக்கிறாங்கள் என்று சொல்லி மிக அழகாக இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக பாருங்கள், அதுக்கான உதாரணம், கண்ணை மறைந்தே கொண்டு போய் கண்ணை கட்டி கொண்டு போய் காட்டில் கண்ணை கட்டி கொண்டு போய் காட்டில் பூனை விடுவது போல பெண்களை திருமணம். ஏன்னா ஆமாம், பூனையை பூஜை என்று சொல்லுவாங்க பிள்ளைகள், பூனையை அல்லது பூஜை என்று சொல்கிறது ஒரே வார்த்தையாக இங்கு கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த இடத்துலே ஒரு பூனையை வந்து கண்ணை கட்டி கொண்டு போய் காட்டில் எவ்வாறு விட்டுட்டு வருவாங்களோ, எந்த ஒரு வருத்தமும் இல்லாமல் விட்டுட்டு வருவாங்களோ, அதுபோல் பெண்களையும் தன்னுடைய கண்களை ஏன்னா அந்த கண்களை கட்டி கொண்டு போய் விட்டுட்டு வராங்க. என்ன கண்களை? கல்வி என்ற கண்களை கட்டி விடுறாங்க பிள்ளைகள், தன்னுடைய நம்பிக்கை என்ற கண்களை கட்டி விடுறாங்க, ஏன்னா தன்னுடைய வழி எதிர்காலம் என்ற கண்களை கட்டி விடுறாங்க. இப்படி எல்லாத்தையும் கட்டி கொண்டு போயிட்டு ஓகே நீ இந்த இடத்துல வாழ் என்று சொல்லி விட்டுட்டு வர்றது ஒரு ஆணாதிக்கத்தினுடைய செயற்பாடாக இங்கே எடுத்துக்காட்டப்படுகிறது. அடுத்து, பசு வாங்குவதற்கு கூட பல பசுவை பார்த்து முடிவெடுப்பார், ஆனால் பெண்ணை பார்த்தவுடன் சம்மதிப்பார் என்று சொன்னார். ஸோ ஒரு நாங்கள் ஒரு வீட்டுக்கு பெண் பார்க்க போகிறாங்கன்னு சொன்னால் அந்த போய் ஒரு முறை பார்த்துட்டா ஓகே என்று சொல்லி அவங்கள திருமணம் முடிச்சிடுறாங்களா. ஆனால் ஒரு வீட்டுக்கு நீங்கள் பசு உண்டு வேண்ட போகிறீங்கன்னு சொன்னால் அந்த பசுவை வந்து இது இந்த மாதிரியான மாடின் வர்க்கம், இது எந்த அளவுக்கு பால் கறக்கும், எத்தனை வருடங்கள் வாழும், இது பற்றியான பல வேலைகளை பார்த்து பல பசுக்களை பார்த்து நல்ல ஒரு பசுவை கொண்டு வருவாங்க. ஆனால் திருமணம் முடிக்க போகிறப்ப ஓகே என்று சொல்லிட்டு வந்துடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆணாதிக்கத்தினுடைய செயற்பாடுகள் காட்டப்படுகிறது. அடுத்து, உயிரை போன்ற பெண்ணை தெரியாத ஒருவருக்கு திருமணம் செய்து கொடுத்தல், பெண்களையும் பிறரையும் மதியாது ஏளனம் செய்வது ஆணாதிக்க செயல் என்றெல்லாம் பலவாறாக சொல்லப்பட்டிருக்கு. யாருனே தெரியாத ஒருத்தருக்கு திருமணம் செய்து கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆணாதிக்க செயற்பாடுகள் இங்கே எடுத்துக்காட்டப்படுகிறது. இதுதான் பிள்ளைகள் எங்களுக்கு இரண்டு விடயங்கள். ஏன்னா அப்போ தத்தைவிட தூது என்ற இலக்கியத்தினுடைய தலைவியினுடைய அழகு சித்தரிக்கப்படும் விதம் மற்றும் இப்பாடல் மூலமாக ஆணாதிக்க செயற்பாடுகள் பற்றியாக நாங்கள் மிக தெளிவாக பார்த்துருக்கோம் பிள்ளைகள். நீங்கள் மீண்டும் ஒரு முறை தத்தைவிட தூது இலக்கியத்தை நீங்கள் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள். ஏற்கனவே எங்களுடைய பகுதிகளை கார்ட்டூன் வடிவில் ஏழு பாடல்கள் போடப்பட்டிருக்கின்றன. மிகுதி பாடல்கள் கல்வி பொதுத்தராதர சாதாரண தரப்பரட்சி இருப்பதன் காரணமாக நாங்கள் அதனை இடைநிறுத்தி வைத்திருக்கிறோம் மாணவர்களே. காரணம், ஒரு பாடலுக்கான காணொலியை தயாரிப்பதற்கு ஏறத்தாழ ஒரு மாத காலம் எங்களுக்கு அந்த கார்ட்டூன் டிசைன் செய்வதற்கு மட்டும் எடுக்கிறது. ஆகவே அதுதான் எங்களுக்கான தாமதத்துக்கான காரணம். நாங்கள் அடுத்த பகுதியில் அடுத்த வருடத்திலிருந்து உங்களுக்கு முழுமையாக அதை செய்து கொடுக்க முயற்சி செய்கிறோம்.
இரண்டாவது இந்த பகுதியிலே வினாவாக்கூடிய மூன்றாவது வினாவிலே ஒன்று இரண்டு என்ற வினாக்கள் இருக்கும். அது தத்தைவிடு தூது இலக்கியம். இரண்டாவதாக நாங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றது குற்றால குறவஞ்சி. கட்டாயமாக இங்கே தான் இது வரும் என்று எதிர்பார்க்க வேண்டியதில்லை. இந்த பகுதியில் ஏதாவது எங்களுக்கு கட்டாயம் குற்றால குறவஞ்சி இந்த முறை இடம்பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் குற்றால மலை என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டிலே வசிக்கக்கூடிய குற்றாலநாதனுடைய அழகு மற்றும் குற்றால அந்த அந்த நாட்டினுடைய சிறப்பு அந்த நாட்டினுடைய வளம். ஏன்னா இப்படியாக பல விடயங்கள் இந்த பகுதியிலிருந்து எங்களுக்கு வினவப்படலாம். அங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற மொழிநடை சிறப்புகள் எப்படி, ஏன்னா அங்கு பயன்படுத்தப்பட்ட அணிகள் மிக முக்கியமாக எங்களுக்கு இந்த பகுதிகளை வினவப்படலாம். மூன்றாவது வினாவிலே இரண்டாவது வினா பகுதியை நாங்கள் பார்த்தால் குற்றால குறவஞ்சி எங்களுக்கு மிக முக்கியமான பாடல். அந்த வகையிலே இந்த பாடல் பகுதியிலே இடம்பெறக்கூடிய வினாக்களாக குற்றால மலையினுடைய வளச்சிறப்பு எங்களுக்கு கட்டாயமாக கேட்கக்கூடியவராக இருக்கிறது. அதே நேரம் குற்றால மலையிலே இருக்கக்கூடிய குற்றால நாதரனுடைய சிறப்புகள், குரத்தி மலைவளம் கூறுதல், தலைவியினுடைய சிறப்பு, அந்த குரத்தினுடைய சிறப்புகள் என்ன என்று பல்வேறுபட்ட வினாக்கள் இந்த பகுதியிலே எங்களுக்கு வினவக்கூடியதாக இருக்கும் மாணவர்களே. அதே நேரம் இந்த பகுதியிலே இணக்கக்கூடிய அணிச்சிறப்புகள் எங்களுக்கு அதிகமாக எங்களுக்கு கேட்கக்கூடியதாக இருக்கு. ஆகவே இந்த பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த ஐந்து பாடல்களை அடிப்படையாக கொண்டு நாங்கள் மிக மிக முக்கியமான வினாக்களை மட்டுமே இங்கு நாங்கள் விடைப்பகுதிகளை மட்டுமே இங்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இதிலே இரண்டு விடயங்கள் இருக்கிறது பிள்ளைகள். ஒன்று திருக்குற்றால மலையினுடைய சிறப்பு, அடுத்து நாட்டு சிறப்புகள். இந்த இரண்டு விஷயமும் எங்களுக்கு மிக மிக முக்கியமாக இருக்கிறது. நாங்கள் இந்த இடத்திலே பார்க்கக்கூடியது முதலாவது குற்றால மலையினுடைய சிறப்புகளை பார்த்துட்டு நாட்டு வளத்தை பற்றி நாங்கள் பார்ப்போம். அப்போ குற்றால மலையினுடைய சிறப்புகள் பார்க்குறப்ப பிள்ளைகள் ஆண் குரங்குகள் என்று வந்து குரங்குகள் இனிய பழங்களை மந்திகளுடன் பகிர்ந்து உண்ணும் என்று சொல்லக்கூடிய வகையில் அந்த மலையினுடைய சிறப்பு எங்களுக்கு எடுத்துக்காட்டப்படும். வானரங்கள் கனி கொடுத்து வான் கவிகள் கொஞ்சம் என்ற பகலகான முதலாவது பாடல். ஆண் குரங்குகள் இனிய பழங்களை மந்திகளுடன் பகிர்ந்து உண்ணும் அப்படிப்பட்ட ஒரு மலைவளம் மிக்க ஒரு நாடு அப்படின்னு சொல்லப்படுது ஒரு குற்றால மலை. இரண்டாவதாக மந்தி சிந்து கனிகளுக்கு வான் கவிகள் கொஞ்சும் என்று சொல்லப்படுகின்ற வரியினூடாக பெண் குரங்குகள் கடித்து வீசிய பழங்களை கேட்டுக்கொண்டு தேவர்கள் கெஞ்சியப்படி இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையிலே இந்த நாட்டில் இந்த மலையிலே அதிகமாக என்ன இருக்கிறது, ஆண் குரங்குகளும் பெண் குரங்குகளும் இருக்கின்றது. அதே நேரம் தேவையான அளவுகளுக்கு பழங்கள் இருக்கின்றன. அந்த பழங்களை பெண் குரங்குகள் ஆண் குரங்குகள் பெண் குரங்குகளுக்கு கொண்டு போய் கொடுக்க அந்த பெண் குரங்குகள் நன்றாக சாப்பிட்டு விட்டு மீதமுள்ள பகுதிகளை கீழே வீசும், அதனை தேவர்கள் சாப்பிடுவார்கள், அமிர்தா மாதிரி அந்த பழங்களை சாப்பிடுவார்கள் என்று சொல்லி அந்த மலை வளம் காட்டப்படுகிறது. காணவர்கள் வெளியறிந்து வானவரை அழைப்பர். ஏன்னா காட்டில் வாழும் வேடவர்கள் கண்களால் உற்று நோக்கி தேவர்களை அழைப்பாங்களா, ஆனால் வேடவர்கள் அழைக்க தேவர்கள் வரக்கூடிய அளவுக்கு இந்த நாடு சிறப்பான ஒரு மலையாக இங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே வேடுவர்கள் கண்களாலேயே தேவர்களை அழைக்கக்கூடிய ஒரு நாடாக ஒரு மலையாக இந்த மலை இருக்கிறது குற்றால மலை. கவன சித்தர் வந்து காயசித்தி விளைப்பர் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா காயசித்தி என்று சொல்லக்கூடிய மூலிகைகளை வந்து என்ன பிள்ளைகள் செய்கிறாங்களா, அதிகமாக இந்த மலைகளிலே அதிகமாக விளைத்து போகிறார்களாம். யாரு, இந்த சித்தர்கள். ஏன்னா சித்தர்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா சித்தர்கள். அப்போ சித்தர்கள் வானின் வழி என்ன செய்வாங்களாம், வந்து திரிந்து கொண்டு அங்கே அடிக்கடி வந்து அந்த மூலிகையை விதைத்து விட்டு செல்வார்கள் என்று அங்கே உள்ள மலை வளம் குறிப்பிடப்படுகிறது. ஆகவே இந்த மலையில் அதிகமாக சித்தர்கள் வாழக்கூடிய மலை, தேவர்கள் வாழக்கூடிய மலை, வேடுவர்கள் வாழக்கூடிய மலை, அதிகமான விலங்குகள் குரகுகள் வாழக்கூடிய மலை, அதுக்கடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்கு, பழங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மலை, இதெல்லாமே அந்த மலையினுடைய சிறப்புகளாக எங்களுக்கு பார்க்கலாம். இதன் மூலமாக தேன் அருவி திரை எழுப்பி வானின் வழி ஒழுகும் செங்கதிரோன் பரிகாலம் அப்படின்னு சொல்லி இந்த அடியங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்க சார். உயரமான மலைகளிலிருந்து தேன் அருவி, அதாவது அந்த காடுகளில் இருக்கக்கூடிய மலை அந்த காட்டினுடைய மரங்களிலிருந்து வழிந்து வரக்கூடிய அந்த தேனானது அந்த நதிகளிலே கலந்து தேன் அருவியாக வரும். தேன் நீரும் கலந்த தேனருவியாக வந்து எங்களுக்கு மலைகளுக்கு கீழாக கொட்டக்கூடிய நீர்வளம் பொருந்திய ஒரு மலையாக அந்த மலை இருக்குது என்று மிக அழகாக அந்த வரி இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே நேரம் அலைகளை எழுப்பு கூடக்கூடிய மிகப்பெரிய நதியாகவும் இங்கு காட்டப்பட்டிருக்கு. இதனால் சிவந்த கால்களை உடைய சூரியன் தேர் குதிரைகளும் கால்களும் தேரின் சக்கரங்களும் வழங்கக்கூடிய ஒரு நதியாக இந்த நதி இருக்கிறது. மிகப்பெரிய நதி. ஏன்னா அப்போ
செங்கதிரோன் பரிகாலும் தேர்காலும் வழுகும் என்ற அடி எங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், அந்த நதியிலே தன்னுடைய அந்த சூரியனுடைய கால்களும், ஏன்னா அந்த கதிர்கள் என்று சொல்லக்கூடிய ஏழு கால்களும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரம் அந்த குதிரையினுடைய கால்களும் தேர்னுடைய அந்த சக்கரங்களும் அந்த நதியிலே வழுகி கொண்டு செல்லக்கூடிய மிகப்பெரிய நதிவளம் மிகுந்த ஒரு மலையாக அங்கு காட்சிப்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக கூணல் இளம்பிறை முடித்த வேணி அலங்காரர், ஏன்னா கூணல் இளம்பிறை என்று சொல்லக்கூடிய வகையில் தன்னுடைய சடாமுடியை முடித்து கொள்ளக்கூடியன வளைந்த மிக நீண்ட அந்த சடாமுடியை பிறை நிலவை தன்னுடைய தலையிலே சூடியிருக்கின்றவர்களுடைய கோவில்களுடைய ஒரு மலையாக இந்த மலை காட்சிப்படுத்தப்படுகிறது. முழங்குதிரை புனலருவி களங்கள் முத்தாடும், ஏன்னா முழக்கமிடக்கூடிய அலைகளை எழுப்பக்கூடிய அந்த நீருடைய அந்த அருவியானது கலங்கு எடுத்தாடக்கூடியதாக இருக்கும். முத்துக்களை என செஞ்சு கொள்ளும் பிள்ளைகள் வாரி கொண்டு வந்து வீட்டு முற்றத்திலே போடுவதாக இங்கு கொல்லப்பட்டிருக்கிறது. முத்துக்கள் அதிகமாக சொரியக்கூடிய இருக்கக்கூடிய ஒரு மலையாக குற்றால மலை காட்சிப்படுத்தப்படுகிறது. அடுத்தது முற்றமெங்கும் பறந்து பெண்கள் சிற்றிலை கொண்டாடும், முற்றம் எல்லாமே பெண்கள் சிற்றில்கள் கட்டி விளையாடி கொண்டிருப்பார்கள். எந்த கவலையும் இல்லாத ஒரு மலை சிற்றில்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்ற பொழுது அந்த வீடுகளை உடைத்து என்ன செய்யும்னா பிள்ளைகள் அந்த அந்த நதிகள் விளையாடி கொண்டு போகும். முத்துக்களை அள்ளி கொடுத்து விட்டு போகக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக அதிகமாக முத்துக்கள் காணப்படக்கூடிய ஒரு மலையாக இந்த மலை காணப்படக்கூடியதாக. கிழங்கு கிள்ளி தேனெடுத்து மலைச்சாரலில் உள்ள கிழங்குகளை கிள்ளி எடுத்த குற்றால மலையின் வளத்தை பாடி நடிப்போம். ஏன்னா கிழங்கு கிள்ளி தேனெடுத்து வந்து நாங்கள் நடிக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதியாக இங்கே இருக்கிறது. ஆக அதிகமாக இந்த இடத்துல கிழங்குகளும் தேனும் அதிகமாக இருக்கிறது, எங்களுடைய உணவாகவும் அது இருக்கிறது என்று மலையினுடைய சிறப்புகள் இங்கே எடுத்து காட்டப்படுகின்றன. அடுத்ததாக கிம்புரியின் கொம்புடித்து வெம்பு திணை இடிப்போனா யானை, ஏன்னா கழிற்று யானைகளினுடைய கொம்புகளை உடைத்துதான் அந்த திணையை அந்த கொம்புகளால் வறுத்த திணையை இடித்து மாவாக்கி அதிலே பல உணவுகள் செய்து உண்பார்கள் என்று இங்கே சொல்லப்படும். வெம்பு திணை, ஏன்னா வறுத்த திணையை இடித்து சாப்பிடுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அதிகமாக யானைகள் காணப்படக்கூடியதும் தந்தங்கள் அதிகமாக காணப்படக்கூடியதும் திணை அதிகமாக வளரக்கூடிய ஒரு மலையாக இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக தேனலர் சண்பக வாசம், வாசமுள்ள சண்பக மலர்கள் பூத்திருக்கக்கூடிய, அப்போ சண்பக மலர்கள் அதிகமாக பூத்து குலுங்கக்கூடிய மனம் பொருந்திய சண்பக மலர்கள் இருக்கக்கூடிய ஒரு மலையாக இந்த குற்றால மலை எங்களுக்கு காட்சிப்படுத்தப்படுகிறது. இவ்வாறாக அதிகமான வளங்களை உடைய ஒரு நாடாக எங்களுக்கு எது காட்சிப்படுத்தப்படுகிறதா பிள்ளைகள், இந்த திருக்குற்றால மலை காட்சிப்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக எங்களுக்கு கேட்கப்படுகின்ற வினா பிள்ளைகள் என்னென்னா நாட்டு சிறப்புகள் கேட்கப்படும். மலையினுடைய சிறப்புகள் பார்த்துட்டோம், நாட்டினுடைய சிறப்புகள் அப்படின்னு பார்க்குறப்ப எருமைகள் நீராடும் துறையுடைய நாடு, குலைப்பலாமரங்கள் வாழைகள் தாளைகள் செழிப்பிட்டு விளங்கக்கூடிய ஒரு நாடாக இந்த நாடு சித்தரிக்கப்படுகிறது. அடுத்ததாக மாதம் மும்மாரி பொழுதல், வருஷம் மூன்றும் விளைச்சல் காணப்படுதல், வேதங்கள் குறும்பலாவின் பாகங்களாக விளங்குகிறது. ஏன்னா ஆலயங்களிலே மூவகை கிரியைகள், நித்திய கிரியை, நைமித்திய கிரியை, காமிய கிரியை சிறப்புகள் இங்கு விரிவிக்கப்படுதல், பிறப்பு இறப்பு வாழ்வு ஆகிய உயிர்களின் மூன்று நிலைகளின் நன்மை காணப்படக்கூடியதாக இந்த நாட்டிலே இருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னா அப்படி இப்படியாக நாதம் மூன்று உருவமாகிய அரண் ஆயன், ஏன்னா இந்த மாதிரியான சில விடயங்கள் எங்களுக்கு இந்த இடத்துல நாட்டு வளம் இங்கு குறிப்பிடப்படக்கூடியதாகவும் இருக்கிறது. இது நாட்டு வளம். அடுத்ததாக இந்த நாட்டுக்கு வந்து சேர்பவர்கள் அதிகமாக பாவங்களை நீக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னா கரும்பும் நெல்லும் நெருங்கி காணப்படக்கூடியதாக இருக்கிறது. மாம்பழக்கத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. வீடுகளில் டெய்லி என்ன பிள்ளைகள் தயிர் கடையக்கூடிய மத்துக்கள் தான் சுழண்டு கொண்டிருக்கிறது. மங்கையர்களினுடைய கொங்கைகள் மகிழ்ச்சியால் வீங்கி என பால் சுரக்கக்கூடியதாக இருக்கிறது. கொள்ளைகளிலே முல்லைகளுடைய அரும்புகள் வெடித்து இருக்கிறது. நாங்கள் அதிகமாக விரும்புவது மங்கள பேரிகைகளை நாங்கள் இயக்கத்துடன் பார்ப்போம் என்று சொல்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த நாட்டினுடைய சிறப்புகளை எடுத்து சொல்லப்படுகிறது. ஆகவே ஒன்று மலையினுடைய வளங்கள், இன்னொன்று நாட்டினுடைய வளங்கள் என்று அதிகமாக கேட்கலாம் பிள்ளைகள். ஓகே, அடுத்ததாக கேட்கப்படுகின்ற வினா இப்பகுதியிலே இடம்பெற்றிருக்கின்ற அணிநடை சிறப்புகள் என்ன, மொழிநடை சிறப்புகள் என்ன என்று சொல்லி கேட்குறாங்க. அப்போ பார்த்தோன்னு சொன்னால் அதிகமாக பிள்ளைகள் இது ஓசை மிக்க பாடல்களாக இருந்திருக்கேன்னா அதிகமாக ஓசை மிக்க பாடல்களாக இது அமைஞ்சிருப்பதன் காரணமாக அதிகமாக நாங்கள் இதனை பாடல்களாக பாடக்கூடியதாகவும் இருக்கும். சந்தங்கள் அமைத்து பாடக்கூடியதாக இருக்கும். அதிகமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் எதுகை அணி பயன்படுத்தப்பட்டதாக இந்த பாடல்கள் இருக்கிறது. எல்லா பாடல்களுமே அதிகமாக எதுகை அணி பயன்படுத்தப்பட்டிருக்கிறதாக நான் காணக்கூடியதாக இருக்கிறது. வானரங்கள், காணவர்கள், தேனருவி, கூணநிலம் என்று சொல்லக்கூடிய இரண்டாவது இழுத்து ஒன்றித்து வந்திருக்கிறது. ஆகவே அதிகமாக எங்களுக்கு அணிச்சிறப்புகளும் அது கூறலாம். அணிச்சிறப்புகளிலே எங்களுக்கு என்ன சொல்ற எதுகை அணி பயன்படுத்தப்பட்டிருக்கு. இரண்டாவது பாடல் எங்களுக்கு தெரியும், முழங்குதிரை, கிழங்கு, செலுங்குரங்கு, வழு என்று சொல்லக்கூடிய அந்த அகர வரிசை சொற்களிலே இடம்பெற்றிருக்கின்ற சொற்கள் அந்த ஒளி ஒரு கோர்ப்பையாக இருக்கிறது.
அடுத்த பாடல் சூளமேறி இறங்கும் திரையில் என்ன சூளமேறி கூளைப்பழா வாழை தாளை என்று சொல்லக்கூடியது எங்களுக்கு எதுகையன். இவ்வாறாக அனைத்து பாடல்களுமே எதுகையனை மாதம் மூன்றும் வேதம் மூன்றும் போதம் நாதம் என்று சொல்லக்கூடிய எங்களுக்கு அதிகமாக அது தவரிச்சை. இறுதி பாடல் நீங்க காண்பது தூங்க வீங்க ஏங்க என்று சொல்லக்கூடிய அனைத்து பாடல்களுமே எங்களுக்கு எதுகை அணி பயன்படுத்தப்பட்டதாக எங்களுக்கு அதிகமாக காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக எங்களுக்கு பார்க்கலாம் அணியை நாங்கள் பிற்பாடு பார்க்கலாம். ஓசை மிக்க பாடல்கள் எளிமையான சொற்கள் எங்களுக்கு அதிகமாக கடினமான சங்கசெய்வர்களிலிருந்து இந்த பெருக்குற்றால குறைஞ்சி சங்கசெய்வ அளவுக்கு எங்களுக்கு மிக கடினமான சொற்கள் அல்ல. எங்களுக்கு விளங்கக்கூடிய கூளைப்பழா வாழை தாளை சந்திரச்சுடர் ஆரிய நாடு ஸோ இது எல்லாமே பிள்ளைகள் எங்களுக்கு எளிமையான சொற்களாக இது வந்து பழங்கால செய்கள் வடிவமாக இருந்தாலுமே கூட இது 17-18 நூற்றாண்டுக்கு பிற்பட்ட காலங்களினுடைய தோற்றம் பெற்றதன் காரணமாக பெரும்பாலாக எங்களுக்கு இது ஒரு கடினமான தமிழாக இல்லை இலக்குமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு தமிழாக இருக்கிறது என்பது தான் எங்களுக்கு இது மிக இலகு. கிட்டத்தட்ட இது 250 ஆண்டுகளுக்கு முன்பு கவிராயர் திரிகூட ராசப்ப கவிராயர் என்பவரால் பாடப்பட்டது தான் அது. ஸோ அதனால் எங்களுக்கு இதில் பெரும்பாலும் கடினமான தமிழ் எளிமையான சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்தது ஏற்கனவே பார்த்தா இசையுடன் பாடத்தக்க வகையில் அமைந்திருக்கேன் மாதம் மூன்றும் மழையுள்ள நாடு வருடம் மூன்றும் இந்த எங்களுக்கு பாடல் அமைத்து சொல்லக்கூடிய வகையில் எங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லலாம். அடுத்து குற்றாலநாதனுடைய சிறப்புகள் எல்லா பாடல்களிலுமே இறுதி பகுதி எங்களுக்கு ஆரிய நாடுங்கள் நாடே ஆரிய நாடுங்கள் நாடே நாதர் மூன்றும் ஈசர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் நாட்டினுடைய வளத்தையும் அதே நேரம் அந்த குற்றாலநாதனுடைய சிறப்பையும் எங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ரெண்டுமே மலையினுடைய சிறப்புகள் என ஆரிய நாடு என்று சொல்லக்கூடியது மலை நாடு மற்றும் இந்த நாதனுடைய மூன்று சிறப்புகளையும் எங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக எங்களுக்கு பாதா பிள்ளைகள் இந்த எழுவகை பெண்களினுடைய காதல் உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய வண்ணம் இந்த குரத்தி மலைவளம் கூறுவதாக அதிகமாக இருக்கிறது. இது வந்து பிள்ளைகள் அணிநலைந்தால் இதில் நான் உங்களுக்கு குறிப்பிடப்படவில்லை. அதிகமாக இந்த காணொளியை பார்க்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான விடயங்கள் சில வென்று சொல்லக்கூடியதாக இருக்கும். பிள்ளைகள் அதிகமாக இதனுடைய பீடிய படிவம் உங்களுக்கு கிடைத்தாலுமே கூட ஒரு சில விடயங்களை நான் உங்களுக்கு காணொலி பகுதியில் தான் சொல்லுவேன். இப்போ அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற இதனுடைய வடிவம் ஒரு பெண்ணானவள் குரத்தியிடம் சென்று நாட்டு வளத்தையும் கேட்பதோடு தன்னுடைய நாதனுடைய வளத்தை கேட்பதாக இந்த வஞ்சிப்பாடல்கள் குறவஞ்சிப்பாடல் அமைந்திருக்கும். ஆகவே ஒரு குரத்தியிட்ட அந்த நாட்டினுடைய வளத்தையும் அந்த ஈசனுடைய வளத்தையும் கேட்பதாக இந்த பாடல்கள் அமைந்திருக்கிறது. அடுத்ததாக நான் எதுகையும் இந்த இடத்துல நான் குறிப்பிடப்படுவதற்கான காரணம் பெரும்பாலாக பீடிய படிவம் கிடைக்கின்றவர்களுக்கு பொருந்தாதாக இருக்கும். ஒரு சில விடயங்களை காணொலிகளை பார்த்தால் மட்டும்தான் உங்களுக்கு அது புரியக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே உவமை அணிகள் எங்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. முழங்கு திரை புனலருவி என்ற பாடலில் வந்து எங்களுக்கு அந்த வரிகள் எங்களுக்கு அதிகமாக உவமை அணியை பறைசாற்றும். உருவக அணி தாளை சோறுட வாழை குறித்திடும் என்ற அடி எங்களுக்கு உருவக அணியை சிறப்பிக்கக்கூடியதாகவும் இதை விட அதிகமாக எங்களுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய அணியாக நாங்கள் பார்க்கக்கூடிய பிள்ளைகள் இந்த உயர்வு நவுச்சி அணி மற்றும் எதுகை அணிகள் தான் கூடுதலாக எங்களுக்கு பயன்படுத்தப்பட்டதாக இருக்கிறது. ஏன்னா தேன் அலர் சம்பக வாசம் வானின் வாசம் வானுலக்கு வெடிக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு வாசம் வெடித்து போகாது பிள்ளைகள். ஆகவே அது எங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு உயர்வு படுத்து சொல்லப்பட்டிருக்கு. ஒரு செய்யுளில் என்ன செய்யப்பட்டிருக்கு பிள்ளைகள் இருக்கிறதுக்கு மேலாக எங்களை அங்கே உள்ள அணிச்சிறப்புகளை பயன்படுத்துறது வந்து நாங்கள் உயர்வு நவட்சி என்று சொல்லுவோம். நவட்சி ஏன்னா கூடுதலாக எங்களுக்கு சிறப்பித்து காட்டுறாங்க. தேன் அருவி திலை எழுப்பி வானின் வழி உலகம் இது தேன் அருவியாக வந்ததா என்று சொன்னால் அந்த அளவுக்கு எங்களுக்கு தேன் வளம் மிக்க நாடாக நாங்கள் தெரிய முடியாது. பட் சொல்கிறாங்க ஏன்னா தேன் அருவி திரை எழுப்பி வானத்திலிருந்து ஒழுகுவது போல எங்களுக்கு ஒழுகி கொண்டிருக்குன்னு சொல்லி கொஞ்சம் உயர்வுபடுத்தி சொல்கிறாங்க. அடுத்ததாக மந்தி சிந்து கனிகளுக்கு வான் கவிகள் கொஞ்சம் கெஞ்சும் என்று சொல்கிறாங்க பிள்ளைகள். இதில் தேவர்கள் வந்து எப்பயுமே மந்திகளுடைய பழங்களை கெஞ்சி கொண்டு இருப்பாங்களா அப்படிலாம் இல்லை. பட் கொஞ்சம் உயர்வாக சொல்லணும் பிடிக்கிறதுக்காக சொல்லப்பட்டிருக்கு. அது பார்த்து தான் எதுகணி ஃபுல்லாகவே ஃபுல் 5 பாடலுமே ஃபுல்லாகவே எதுகணி தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆகவே மோனை பயன்படுத்தப்பட்டுறதுக்கான கொஞ்சம் குறைவு தான். பட் எதுகை இணை எங்களுக்கு அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்குன்னா மொழி முதல் இல்லாமல் சொல்லினுடைய முதல் இல்லாமல் சொல்லினுடைய இரண்டாவது எழுத்து ஒன்றித்து அல்லது இரண்டாவது அடி ஒன்றித்து வந்திருக்கலாம். ஏன்னா அப்போ இந்த மாதிரியாக ஒன்றித்து வந்திருக்கிறது நாங்கள் எதுகைன்னு சொல்லுவோம். அப்போ எதுகை இணை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதுதான் பிள்ளைகள் எங்களுக்கு குற்றாலத்தினுடைய அந்த சிறப்புகள். ஆகவே இரண்டு பகுதிகள் பார்த்துருக்கோம் பிள்ளைகள். மூன்றாவது வினாவில் வந்து இரண்டு பகுதிகளை நாங்கள் பார்த்துருக்கோம். அடுத்த வினாக்குள்ள நாங்கள் போயிடலாம். ஸோ அடுத்த வினாக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எங்களுடைய அகரந்தினை சுட்டுத்தலத்தை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. எதிர்காலத்தில் நீங்கள் தமிழ் தொடர்பான ஆய்வுகள் தமிழ் தொடர்பான கற்றல் கற்பித்தல் ஈடுபடுகின்ற பொழுது உங்களுக்கு உறுதியாக இருக்கும். கல்வி பொதுத்தராதர சாதாரண தரம் தொடக்கம் உயர்தரம் மற்றும் கலைமானி பட்டங்களுக்கான உங்களுக்கான காணொலிகள் அதே நேரம் தரம் 6 தொடக்கம் 11 வரையிலான மாணவர்களுக்கும் உங்களுக்கு அதிகமான கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகள் இடம்பெறுவதோடு
எதிர்வரும் காலங்களில் எங்களுடைய புத்தகங்கள் உங்களுக்கு அதிகமாக உங்களுடைய கைகளிலே கிடைக்கக்கூடியதாக இருக்கும். எதிர்வரும் மாதங்களில் இந்த கல்வி பொதுத்தர சாதாரண தர பரீட்சையின் காரணமாக கொஞ்சம் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. எதிர்வரும் காலங்களில் உங்களுக்கு அதிகமாக எங்களுடைய புத்தகங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். எங்களுடைய இந்த காணொலிகளை பார்ப்பதன் மூலமாக உங்களுக்கு அந்த புத்தகத்தையும் படிக்கக்கூடியதுக்கும் இலகுவாக இருக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. தற்பொழுது உங்களுக்கான பகுதி இரண்டுக்கான புத்தகம் தயாராக நிலையில் இருக்கிறது. அதாவது இந்த பகுதிகள் பிள்ளைகள் உங்களுக்கு 80 புள்ளிகளை மட்டுமே தேர்ந்து கொடுக்கும். ஆனால் பகுதி 1 மற்றும் பகுதி 2க்கான வினாப்பகுதியில் அடங்கிய அல்லது அந்த விளக்கம் அடங்கிய புத்தகமானது உங்களுக்கு 120 புள்ளிகளை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. பிள்ளைகள் அதிகமாக நீங்கள் அதுக்கு மணக்கெடுகின்ற பொழுது, அதுக்கு அதிகமாக செலவழிக்கின்ற பொழுது உங்களுக்கு ஏசரத்தியை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே அதிகமாக இதனையும் பார்த்துக்கொண்டு அதனையும் சற்று பார்த்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு 120 புள்ளிகளை அதிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆம், நாம் அடுத்த பகுதிக்குள் நேரடியாக சென்று விடலாம். நாம் அடுத்த பகுதிக்குள் நேரடியாக செல்லலாம். அடுத்த வினா, நான்காவது வினா பிள்ளைகள். நான்காவது வினாவிலே இந்த வருடம் எதிர்பார்க்கப்படுவது, நான்காவது வினா என்றில்லை, இந்த பகுதியில் எதிர்பார்க்கப்படுகின்ற அடுத்த பாடப்பரப்பாக மகாபாரதம் கிருட்டிணன் துதிச்சருக்கம் எங்களுக்கு அதிகமாக இந்த பகுதியில் இடம்பெற காத்திருக்கிறது, எதிர்பார்க்கப்படுகிறது. மாணவர்களே, சற்று நாங்கள் இதனை விரிவாக பார்த்துக்கொள்வோம். இந்த பகுதி வில்லிப்புத்தாழ்வார் இயற்றிய மகாபாரதத்தில் உள்ள உத்தியோக பருவத்தில் நான்காவது பிரிவாக கிருட்டிணன் துதிச்சருக்கம், அதாவது கண்ணன் தூதுச்சருக்கம் இடம்பெற்றிருக்கிறது. அதில் தற்போதுள்ள சூழ்நிலையில் உங்களுடைய போர் பற்றி எண்ணம் யாது அப்படின்னு பற்றி எங்களுக்கு யார் கேட்குறாருன்னா கண்ணன் கேட்குறாரு. ஏன்னா பாண்டவர்கள்ட்ட வந்து கேட்குறாரு, நீங்கள் போருக்கு தயாராகிறீங்களா, ஏன் நீங்கள் போருக்கு தயாராக கூடாது, இவ்வளோ நாள் நீங்கள் 14 வருடம் அஞ்ஞாத வாசம் இருந்துட்டு வந்துட்டீங்க, வானகத்தில் வாழ்ந்துட்டு வந்துட்டீங்க, ஸோ நீங்கள் போருக்கு தயாராகுங்கள் என்று சொல்கின்ற பொழுது தர்மன் என்ன சொல்கிறான, பிள்ளைகள் இல்லை சமாதானத்தை நாங்கள் வேண்டுவோம், சமாதானத்துக்காக நீங்கள் தூது செல்லுங்கள் என்று சொல்கிறாரு. ஸோ அதே நேரம் திரௌபதியினுடைய அந்த தொகிலுரியப்பட்ட செயற்பாடுகள் வந்து பல்வேறுபட்ட தகவல்களில் சொல்லப்படுவதோட கண்ணனுக்கும் தர்மனுக்கும் வீமனுக்கும் இடையிலான அந்த உரையாடல் இங்கே பெரும்பாலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா தர்மன் சமாதானத்தை வேண்ட, வீமனானவன் போரை வேண்டுகிறான். அப்போ வீமன் சொல்கிறான், பிள்ளைகள் என்னை தூதாக அனுப்புங்கள், கண்ணன் வேண்டாம், நான் தூதாக செல்கிறேன், நான் சென்று அவருடைய போரை வேண்டுகிறேன், ஆகவே அவன் எதிர்பார்த்ததை நான் கொடுக்க வேண்டும். ஏன்னா திரௌபதி இவன் கொடுத்த ஒரு வரம் இருக்கிறது, நான் கட்டாயமாக இவனை கொன்றொழிப்பேன். ஏன்னா திரௌபதியினுடைய துகில் உரியப்பட்ட துச்சோதனால் துகில் உரியப்பட்ட போது இந்த பஞ்ச பாண்டவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள், அது யார் கட்டி போடுறான், பிள்ளைகள் தர்மன் கட்டி போட்டான், ஓகே நாங்கள் அடிமைகள் ஆகிட்டோம் என்று சொல்லி, ஸோ அதெல்லாம் சொல்லி ரொம்ப சினத்தோடு ஏசுறான். நான் எனக்கு அவனை பார்த்தா கூட பயம் இல்லை, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி, நீனே நாட்டை கொடுத்துருவ போல என்று சொல்லியெல்லாம் ரொம்ப சினமாக என்னை தூதனுப்புங்கள் என்று சொல்லி சொல்கிறதும், அதே நேரம் தருமன் இதை சமாதானப்படுத்துகிறதும், எங்களுடைய நாடு எங்களுடைய சகோதரர்கள் அவர்களுக்கும் எங்களுக்கும் அடித்து கொள்வதில் எந்த ஒரு பிரயோசனம் இல்லை என்று சொல்லி சமாதானப்படுத்தக்கூடிய வகையிலையும் வந்து இந்த பாடப்பகுதி உங்களுக்கு இடம்பெறக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே பிள்ளைகள் இதில் இடம்பெறக்கூடிய சில வினாக்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் வருமா என்றால் இல்லை, இது வராது, உங்களுக்கு இது மாதிரியான சில வினாக்கள் வரும். ஸோ இதை கொஞ்சம் பார்த்து கொண்டால் சரியாக இருக்கும். மகாபாரத போருக்கு பாண்டவர்களை வழிநடத்தும் செயல் எவ்வாறானதாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. ஸோ கண்ணன் என்ன செய்கிறான், பிள்ளைகள் மகாபாரத போருக்கு வழிநடத்தக்கூடிய செயற்பாடுகளை இங்கிருந்தே ஆரம்பிக்கிறான். ஏன்னா கிருட்டிண துதி சர்க்கத்திலிருந்து எங்களுக்கு கேட்கிறான், நீங்கள் வந்து மறுக்கவும் போயிட்டு காட்டுக்குள்ள குப்பைகளையும் பட்டைகளையும் பழங்களையும் சாப்பிட்டு இருக்கிறதா, ஸோ நீங்கள் போற வேண்ட மாட்டீங்கன்றெல்லாம் கேட்போம். ஸோ இதில் பிள்ளைகளை உங்களுக்கு என்ன சிறப்புன்னு சொன்னால், ஒரு விடை எப்படி எழுதணுமோ அதன் அடிப்படையில் அந்த விடையை உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன், எழுதியிருக்கிறேன், கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரியாக உங்களுக்கு எழுதுறதுக்கு. கண்ணனின் வார்த்தைகள் இன்னும் அறிமுகத்தை நீங்கள் கொடுக்கலாம் பிள்ளைகள், அறிமுகம் முடியும் கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. கண்ணனின் வார்த்தைகள் மற்றும் கண்ணன் கொடுத்த தூண்டுதலை பாண்டவர்கள் மகாபாரத போரில் பங்குபற்ற காரணமாகவும் அமைந்தது. அதன்படி கிருட்டிணன் துதிச்சருக்கத்தில் பாண்டவர்களுடனான கலந்துரையாடல் கண்ணன் போருக்கான ஆயத்த வேலை செய்துள்ளான் என்பது தெளிவாக தெரிகிறது. அந்த வகையில் வயல்களிலே வரால் மீனினம் உழவித்தருகின்ற அழகிய நாட்டை சமாதானமாக பெற்றுக்கொள்ள ஏதும் எண்ணமுண்டோ, மீண்டும் இந்த நாட்டை விட்டு காட்டில் துன்பப்பட்டு வாழ ஏதும் எண்ணமுண்டோ, பகைமை எண்ணத்துடன் யார் போரில் பிழைப்பவர் யார் வாழ்பவர் யார் என்று எண்ணம் கொண்டு போர் புரிய ஏதும் எண்ணம் உண்டோ, உங்கள் ஐவருக்கும் என்ன எண்ணம் உண்டு என்று கூறுங்கள் என்பதன் வாயிலாக மகாபாரத போருக்கு வழிநடத்தும் செயற்பாடாக அமைகிறது. ஸோ எல்லாத்தையும் நம்பி கேட்குறேன், நீங்கள் மறுக்க போய் வாழ்கிறீங்களா இல்லை சாக போகிறீங்களா, போருக்கு ரெடியாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறதா இருக்கு. செய்வரால் இனமுகளும் திருநாடு எனும் பாடல் எடுத்துரைக்கப்படுகிறது. ஒரே குலத்தில் பிறந்த பெரியோர்களையும் இளையோர்களையும் எம் உறவுகளையும் எதிர்த்து நான் போர் இடுவதிலும் நான் இரவு பகலும் காய்களை பட்டைகளையும் உண்டு வாழ்வேன் என கூறியதும்
கண்ணனின் கூற்று மகாபாரத போரினை வழிநடத்தும் வகையில் அமைந்தது. கண்ணன் தருமனை பார்த்து, நீங்கள் முன்னிட்டு நடத்தும் போருக்கு பயந்து முன்னடைந்து நெருங்கிய பெருங்காட்டினை மீண்டும் போய் சேர்வீர்களா என்றும், அவ்வாறு நீங்கள் கொடிய காட்டுக்கு சென்றால் உங்களை உலகத்தவர் இகழ மாட்டார்களா, துரியோதனன் உங்கள் மனைவியின் துகிலிருந்த போது நீங்கள் கூறிய சபதம் பொய்த்து விடாதா, நீங்கள் அவ்வாறு செய்வது அறமாகுமா என்று கண்ணன் தருமனிடம் சொல்லத் தொடங்கினான். மேலே கூறிய வார்த்தைகள் பாண்டவர்கள் மகாபாரத போருக்கு வழிநடாத்தும் வகையில் அமைந்தது. ஸோ ரெண்டு பாடல்களில் பிள்ளைகள் அவன் வந்து போருக்கான ஆயத்த நிலையை கண்ணன் எங்களுக்கு இதில் எடுத்துக்காட்டக்கூடியதாக இருக்குது. ஸோ வழி நடத்துகிறான், நீங்கள் வந்து போர் செய்யுங்க அப்படிங்கிறத சொல்ல வர்றதாக எங்களுக்கு இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி எழுதுனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். பாடல் அடிகளை கொடுத்து நீங்கள் விளக்கப்படுத்துகின்ற பொழுது உங்களுக்கு தெளிவானதாக இருக்கும். அடுத்ததாக இரண்டாவது பகுதி ஆவண்ணா போய், தருமன் போரை வேண்டாமைக்கான காரணங்களாக யாரு குறிப்பிடப்படுகின்றார்? இது எப்படி கேட்கலாம் பிள்ளைகள், தருமன் போரை வேண்டாமைக்கான காரணங்கள் அல்லது கண்ணனை தூது செல்லுமாறு கேட்டமைக்கான காரணங்கள் என அல்லது தருமனின் சமாதான பேச்சை குறிப்பிடுது? இது மூணும் ஒரே வினாத்தான் பிள்ளைகள், ஒரே விடதான். ஸோ இது மூணு கேட்ட நீங்கள் சொல்ல, தருமன் போரை வேண்டாமைக்கான அப்போ வேற வேண்டாமா என்னத்தை கேட்க வரான், சமாதானத்தை கேட்க வரான்னு தான் அர்த்தம். கண்ணனை தூது செல்லுமாறு கேட்டமைக்கான காரணம் நீ சமாதானமாக செல் அப்படிங்கிறத கேட்குறான். ஸோ என்னென்ன விஷயங்கிறத நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ பாருங்கள், அறத்தின் உருவமான தருமன் கண்ணனிடமும் சகோதரரிடமும் பின்வருமாறு குரலுற்றார். பகையின்ற கொடிய தீயை அதிகமாக மூட்டிவிட்டால் உயர்ந்த மூங்கில் காடு தானே அழிவது போல இரண்டு பக்கங்களும் உள்ளவர்கள் அழிந்து விடுவார்கள் என்று சொல்லக்கூடியப்ப சமாதானத்தை வேண்டான். சான்றோர்களையும் உறவினர்களையும் முருகுலத்தில் பிறந்தோர்களையும் கொன்று வெற்றி கொண்டு ஆறாவாரம் செய்யும் பெரிய கடலை ஆடையாக உடுத்திய நிலம் முழுவதையும், ஸோ இவ்வளோ பெரிய கடல் இவ்வளோ பெரிய அந்த கடல் என்று ஆடை உடுத்திக் கொள்கிற இந்த நிலத்தை எனக்கு ஆட்சி செய்யணுங்கிற அவசியமே இல்லை. ஆட்சியை விட திருதுநாட்டிரன் சஞ்சய முனிவருடன் கூறி அனுப்பியபடி காடுகள் முழுதும் சென்று காய் பழம் கிழங்கு பட்டை இலைகளை ஆகியவற்றை உண்டு மகிழ்வாக இருப்பேன். எனக்கு வந்து உங்களோட போர் செஞ்சு தான் நான் வந்து நாட்டை ஆளணுங்கிற விஷயமே இல்லை. சஞ்சய முனிவன்ட்ட சொல்லி அனுப்புனார் யார், திருதுநாட்டிரன், துரியோதனோட அப்பா. ஸோ சொல்லி அனுப்புனார், பட் அதுபடியே நான் வந்து வாழ்ந்துட்டு போகிறேன், எனக்கு அது பிரச்சனையே இல்லை, எனக்கு போர் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சமாதான பேச்சுவார். அடுத்து தருமனின் கோபம் வெளிப்படுகின்ற சந்தர்ப்பத்தை பாருங்கள் பிள்ளைகள். போருக்கு தயாரான கூட அவர் கொஞ்சம் போருக்கு இது மாதிரி இருக்குது. ஸோ அவர் வந்து கேளுங்க கேட்காட்டி அடிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுவார். கர்ணையுடைய கண்ணனை துரியோதனுடன் சென்று சமாதானத்துடன் நாட்டை கொடுக்குமாறு வேண்ட செய்தருடன் அவ்வாறு அவன் தர மறுத்தால் போரினை வேண்டுமென்று உரைத்தார். ஸோ நீங்கள் போய் முதலாவது சமாதானத்தை தான் கேட்க சொல்கிறார். அப்போ அதன் மூலமாக சமாதானம் வருவதன் மூலமாக இருந்தாலும் அப்படி சமாதானத்துக்கு ஒத்துக்கல்னா நீங்கள் ஒரு வேளை நீங்கள் போரை கேட்டுவாங்கன்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. ஸோ இதன் மூலமாக சமாதானமும் கோபம் வெளிப்படுத்தப்படுகிறது. அப்போ கேட்குறாரு, துரியோதனனும் பழமையான அத்தினாபுரியின் பாதி பங்கை கேள், அவ்வாறு தர மறுத்தால் ஐந்து ஊர்களை கேள், அதனையும் தர மறுத்தால் ஐந்து வீடுகளை கேள், இல்லை என்றால் மறுத்தானாயின் கூடிய போரினை வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதன் மூலமாக முதலாவது சமாதானமாக கேட்டுப்பார், அப்படி இல்லைன்னா நீ போகிற இது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியாக இருக்கிறது. அடுத்ததாக இரண்டாவது கேள்வி ஆவணவீனா, வீமனிடம் பின்வருமாறு தருமன் குரலிட்டான், குற்றத்தையே பார்த்து கொண்டிருந்தால் தமது உறவுகள் வீமனிடம் பின்வருமாறு கூறலுற்றான், குற்றத்தையே பார்த்து கொண்டிருந்தால் நமது உறவுகள் இல்லாது போய்விடும், ஒரு குலத்தில் பிறந்தவர்கள் ஒன்றாக வாழ்வதை விட வேறேதும் நன்மை இல்லை என்று கூறுவதன் மூலமாகவும் அங்கு அவன் சமாதானத்தை தான் வேண்டுகிறான் என்பது எங்களுக்கு தெளிவாக புலப்படுகிறது. அடுத்ததாக பெரிய நாடு காரணமாக போர் செய்வது இரண்டு பகுதியினருக்கும் பழி ஏற்படுத்தும் என்று சொல்வதன் மூலமாக எங்களுக்கு பழி எதுவும் வேணா பிள்ளையில், எங்களுக்கு வந்து இதே போதும் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தருமன் சொல்கிறான். இதன் மூலமாக சமாதான தன்மை எங்களுக்கு வெளிப்படுகிறது. அடுத்ததாக அன்று கௌரவர்கள் எமக்கு கூறிய வார்த்தைகள் நல்லறிவு அற்ற சொற்கள், அவ்வாறான சொற்கள் அவமானத்தை உண்டு பண்ணுமா? அன்னைக்கு கௌரவர்கள் 100 பேரும் எங்களை வந்து அவமானப்படுத்தினாங்க. அவமானம் அப்படிங்கிறது பிள்ளைகள் யாரால் உண்டு பண்ணக்கூடியது, மற்றவங்களால். ஸோ நாங்களுக்கு வந்து தெரியாத ஒருத்தரால் வந்து அவமானம் தான் அவமானம். எங்களுடைய அண்ணனோ அப்பாவோ அம்மாவோ தம்பியோ எங்களுடைய உறவினர்கள் யாரும் எங்களையே நாங்கள் எப்பயுமே அவமானப்படுத்திக்குவோமா? நான் ஏன் கையில் கொண்டு போய் கண்ணை குத்தி கொண்டா நான் வந்து கையை வெட்டி வீசிடுவோமா? இல்லையே, நாங்கள் அப்படி செய்ய மாட்டோம். அதே மாதிரி எங்களுடைய உறவுகள் எங்களை அவமானப்படுத்துறது உண்மையான அவமானமே இல்லை. கௌரவர்கள் யார், எங்களுடைய அண்ணன் தம்பி தானே. ஸோ அதனால் அவங்க அவமானத்தை அவமானம் என்று நினைக்காதே என்று சொல்லி சமாதானப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்ற வார்த்தைகள் தர்மனின் சமாதானத்துக்கான தன்மை அல்லது போரை வேண்டாமைக்கான தன்மையும் காணப்படக்கூடியதாக இருக்கிறது. நான் உங்களுக்கு இன்னொரு வினாவும் கொடுத்துருக்கேன் பிள்ளைகள், ஈனா வினாவும் கொடுத்துருக்கிறேன். ஸோ அப்படி கேட்க மாட்டாங்க, ரெண்டு தான் கேட்பாங்க. ஒருவேளை கேட்டாங்க அப்படின்னா இந்த பகுதியும் கேட்கலாம். வீமனது சிறப்புகள் மற்றும் தர்மனது போர் சமாதானத்துக்கான எதிர்ப்பு தன்மை இவ்வாறு வெளிப்படுகிறது. ஸோ இவர் வந்து எதிர்ப்புத்தன்மை எப்படி அப்படின்னா பிள்ளைகள்,
தர்மன் வந்து போற விரும்பலை, சமாதானத்தை விரும்புகிறாரு. ஆனால் அதுக்கு எதிராக அவர் என்ன செய்கிறாரு, போரை விரும்புகிறாரு. அதை தான் கேட்டிருக்கேன் நான். ஸோ போர விரும்புறதுக்கான சில விஷயங்கள் சொல்கிறாரு. தர்மன் மீதும் கண்ணன் மீதும் மிகுந்த மதிப்பு மிக்கவனாக அவன் இருக்கிறான். ஸோ அவனுடைய சிறப்புகளும் அதே நேரம் ரெண்டு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு, அவனுடைய சிறப்புகள் மற்றும் தர்மனுடைய போர் ஆயத்தம் அப்படிங்கிறப்ப சொல்லப்பட்டிருக்கு. துரியோதனிடம் கண்ணனை தூது செல்லுமாறு கேட்ட தர்மனை எதிர்த்து கூறியவன். ஸோ அப்போ ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று, அவனுடைய சிறப்பு என்ன சொல்லப்பட்டிருக்கு, துரியோதனோடம் வந்து நான் போயிட்டு சமாதானம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குற வகையில் இருக்கிறதாக இருக்கிறது. அதிக கோபம் மனதில் எழுந்தபடியால் நாக்குளர எழுந்து வார்த்தைகளை அதிகமாக கொட்டியவன். ஸோ வஞ்சினம் கொள்பவனாக இவன் இங்கே காட்சி தரப்படுகின்ற அதே நேரத்தில் இவன் வந்து போரை விரும்புகிறான், இதன் மூலமாக போரை விரும்புகிறான் அப்படிங்கிற விஷயமும் எங்களுக்கு இதில் எடுத்து காட்டப்பட்டிருக்குது. தர்மனின் செயலை ஊனமிலான் மானமில்லாது உரைப்பதற்கு என்ன செய்வது. ஸோ ஊனமிலான் ஊனமில்லாதவன் பட் இவன் என்ன செய்கிறான், மானம் இல்லாமல் எங்களுக்கு கதைச்சு கொண்டிருக்கிறான். இவன் வந்து சமாதானத்தையே கேட்டுக்கிட்டுருக்கான், இது சரி வராது, நான் வந்து போருக்கு போக போகிறேங்கிற மாதிரியான தன்மை உடையவனாகவும் அதே நேரம் போரை விரும்பக்கூடிய ஒரு தன்மை உடையவனாகவும் இங்கே காட்சிப்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக, துச்சாதன் என்று சொல்லக்கூடியவன் திரௌபதியினுடைய துகில் உருந்த சேலையை உரிந்த போது தருமன் அனைவரையும் அமைதி கொள்ளுமாறு தடுத்ததன் மூலம் தீராப்பலி ஏற்படுத்தியவன் மற்றும் வனவாசம் சென்ற வந்த பின்பும் போர் பிரிய பின்வாங்கும் செயல்பட்டு கடுமையாக கண்டித்து கொள்ளக்கூடிய. அப்போ இவன் வந்து தருமன் அப்பையும் துகிலிருந்த போதும் உங்களை சமாதானம் வச்சுக்கிட்டான், யார் பஞ்ச பாண்டவர்கள் பேசாமல் இருங்க, அவங்க செய்கிற செய்யட்டுமே, நடக்கிறது நன்மக்கு நல்லதாக நடக்குமே, அதனால் நாங்கள் அடிமைப்பட்டுட்டோம். ஸோ நாங்கள் வந்து இப்போ ஒன்றும் பேசலாதுன்னு சொல்லி எங்களை அப்பையும் சமாதானப்படுத்தினா சரி ஓகே, 14 வருடம் நாங்கள் வந்து வனவாசம் போயிட்டு வந்த பிறகு இப்போ சரி போருக்கு ஆயத்தமாக்கினா இப்போ எங்களை போய் காயத்தை விட பண்ண மாட்டேங்கிறான். ஸோ இவனுடைய செயல் பற்றி கண்டிப்பாக கொள்ளக்கூடியவனும் நான் எனக்கு வந்து கட்டாயம் போகிறதான் வேணும், நான் அவன் அடித்து ஆகணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கிறார் வீமன். அடுத்து, துரியோதனனை கொன்று மீண்டும் நாட்டை பெற்றுத்தருவேன் எனக்குரிய. அப்போ அடுத்து சொல்கிறாரு, துரியோதனனை கொன்று மீண்டும் நாட்டை பெற்றுத்தருவேன் என்று சொல்வதன் மூலமாக இங்கு என்ன சொல்லப்படுது, அவனுடைய போர் வேண்டுதல்கள் அதிகமாக இருக்கிறது. அதே நேரம் பாம்பின் விசத்தினை விட கொடியவனையும் அவனது துணைவோர் உடலையும் 2 துண்டுகளாக வெட்டி நாட்டை ஆளாமல் அவனிடம் பணிந்து வேண்டிக் கொண்டிருக்கும் செயல் பற்றி தருமனிடம் கோபம் கொள்பவன். அப்போ வந்து நீங்கள் வந்து போயிட்டு அவனை 2 துண்டாக வெட்டி அவனை கொண்டு விட்டு நாங்கள் அந்த நாட்டை பெறதை விட்டுட்டு அவன்கிட்ட போய் கெஞ்சி கொண்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபம் கொள்ளக்கூடியனாக இருப்பதோடு இதன் மூலமாக அவனுடைய அந்த பழியும் பழி உணர்ச்சியும் அதே நேரம் அவன் போரை தான் விரும்புகிறான் என்ற அந்த எண்ணத்தையும் இங்கு புலப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக, கண்ணனை தூது சொல்ல வேண்டாம் என்றும் தன்னுடையதும் திரௌபதியினதும் சபதங்கள் வெற்றியடைய என்னை தூது அனுப்புங்கள் என்று உரைத்தவன். ஸோ நான் கண்ணா நீ வந்து தூதுக்கு போகாது, என்னுடையும் திரௌபதியிடையும் ஒரு சாபம் ஒன்று இருக்குது, நாங்கள் வந்து அவங்கள அழித்து தருவேன் என்று சொல்லி நான் வாக்கு கொடுத்துருக்கிறேன், அதுக்காக என்னை தூதனுப்புங்கள் என்று சொல்வதன் மூலமாக இங்கு இந்த பகுதி எடுத்து காட்டப்பட்டிருக்கிறது. வீமனுடைய தன்மை அதே நேரம் வீமனுடைய சமாதானத்துக்கான எதிர்ப்பு தன்மை இங்கு வெளிப்படுத்தப்படும் மாட்டே நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக பிள்ளைகள், 4வது வினாவில் இருக்கக்கூடிய ஆவண்ணா பகுதி, இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய பிள்ளைகள் அற்றை திங்கள் என்ற நாடக பகுதியை நாங்கள் பார்த்துருக்கிறோம். ஸோ இந்த பகுதி இந்த முறை இடம்பெறக்கூடியதாக இருக்கிறது. இது பெரும்பாலாக சில குறிப்புகளாக நான் கொடுத்திருக்கிறேன் பிள்ளைகள், குறிப்புகளாக இல்லை சில குறிப்பு வகையில் நான் கொடுத்திருக்கிறேன், பற்றி பார்த்து கொள்ளுங்கள். அந்த வகையில் அற்றை திங்கள் என்ற நாடகப் பகுதி எங்களுக்கு இந்த வருடம் அதிகமாக 2016 என்று நினைக்கிறேன், 2016 பின்பு அற்றை திங்கள் என்ற பகுதியானது எங்களுக்கு இடம்பெறுவது குறைவாக இருந்தது. ஆனால் இந்த வருடம் அதிகமாக அற்றை திங்கள் என்ற பகுதி இடம்பெறுவதற்கு எங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. கவிஞர் இன்குலாஃப் அவர்களுடைய அந்த இன்குலாஃப் என்பவருடைய ஒரு வடிவமைப்பில் எழுதப்பட்ட இந்த நாடகமாக இது இருக்கிறது. ஆகவே அந்த வகையிலே இந்த நாடகத்திலிருந்து கேட்கக்கூடிய சில வினாக்களை நான் தொகுத்திருக்கிறேன் மாணவர்களே. அற்றை திங்கள் என்ற நாடகப் பகுதி பரம்பு மலையிலே பாரிமன்னனுடைய அந்த வீரச்சிறப்பையும் அந்த நாட்டினுடைய வளச்சிறப்பையும் அதே நேரம் இந்த நாடகத்தின் மூலமாக அந்த பாரி என்றனுடைய மன்னனுடைய நாடு கைப்பற்றப்படுகிறது. சேரசோழ பாண்டியர் என்று சொல்லக்கூடிய அந்த மூவேந்தர்களின் மூலமாக சங்ககால பகுதியிலே கைப்பற்றப்படுகிறது. கைப்பற்றப்பட்ட பின்பும் அவனுடைய நாட்டு வளம் நகர்வளம் அந்த மன்னனுடைய சிறப்பு போர் திறம் காதல் என்று எல்லாமே வந்து இங்கே வெளிப்படையாக எடுத்து காட்டப்படுவதனால் இதை நாங்கள் புறத்தினை சார் செய்யும் என்று சொல்லுவோம். வெளிப்படையாக போரும் வீரமும் எங்களுக்கு என்ன செய்யப்படுது, ஏன்னா கொடை வீரம் என்பன எங்களுக்கு வெளிப்படுத்தப்படுது என்றால் அது வந்து எங்களுக்கு புறத்தினை என்று சொல்வோம். ஸோ புறநானூற்று பாடல்களிலே மிக முக்கியமான ஒரு பாடலாக இந்த பாரியினுடைய பரம்பு மலை சம்பந்தமான சில நுட்பங்களை வைத்து நாடகம் எழுதப்பட்டிருக்கிறது. நாங்கள் பார்க்கலாம். ஸோ கபிலரினுடைய வாய் வார்த்தைகள் எப்படி இருக்கிறது, அங்கே இருக்கின்ற விரலினுடைய வாய் வார்த்தைகள், பாரி மகளிர் என்று சொல்லக்கூடிய அங்கவை சங்கவியினுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது. அதாவது பாரியினுடைய பரம்பு மலை என்று சொல்லக்கூடிய இந்த மலையிலே பிள்ளைகள் அதிகமான வளங்கள் இருக்கிறது. ஏன்னா மலை வளம் நாட்டு வளம் நகர் வளம் எல்லா வளமும் கொழிந்து காணப்படக்கூடிய இந்த மலையிலே
இரண்டு பெண்கள் இருக்கிறார்கள், என்ன அங்கவை, இன்னொன்று சங்கவை. இந்த இரண்டு பெண்களையும் திருமணம் முடித்து கொள்ள வேண்டும் என்று ஆவா. ஏன்னா இந்த உலகத்திலேயே மிக சிறந்த அழகிகள் என்று சொல்லக்கூடியவங்க ஏன்னா அங்கவை சங்கவை. அப்போ அங்கவையும் சங்கவையும் திருமணம் முடித்து கொள்ள வேண்டும், பெண்ணாசை. இந்த மண்ணில் இருக்கின்ற பொண்ணை திருட வேண்டும், பொன்னாசை. ஏன்னா இந்த நாட்டை கைப்பற்ற வேண்டும் என்ற மண்ணாசை. அப்போ இந்த மூன்றும் இந்த மக்களினுடைய வாழ்க்கை எவ்வாறு சீரழித்தது என்பது பற்றியான ஒரு நாடகப் பகுதியாகவும் புறநூற்று பகுதியாகவும் இந்த பகுதி இடம்பெற்றிருக்கிறது. சேரன், சோழன், பாண்டியன் மூவருமே இந்த நாட்டினை முற்றுகையிடுகிறார்கள். முற்றுகையிட்டாலும் அவ்வை மற்றும் கபலனுடைய பாடல்கள் அதிகமாக பாரிமணனுடைய போர் சிறப்பையும் அவனுடைய அந்த வளச்சிறப்பையும் காட்டக்கூடியதாக இருக்கிறது. மூன்று மன்னர்களும் வந்தும் இந்த நாட்டை முற்றுகையிட்டாலும் யார் அஞ்ச மாட்டார்? இந்த பாரிமன்னன் அஞ்சுவிட மாட்டான். என அவர்களிடம் இறந்து கேட்டால் கொடுப்பானே ஒழிய இந்த நாட்டை சும்மா விட்டு கொடுக்க மாட்டான் என்றிருக்கின்ற நம்பிக்கை அவங்களுக்கு எடுத்துக்காட்டப்பட்டிருக்கிறது. அவ்வாறு இருப்பினும் மூன்று மன்னர்களும் முற்றுகையிட்ட பின்பு பாரிமன்னன் இறந்து போகிறான். பாரிமன்னனுடைய மனைவியும் இறந்து போகிறாள், ஏற்கனவே இறந்திருக்கிறாள். ஆகவே இந்த பாரி மகளிர் அந்த மலையை இழக்கிறார்கள், தன்னுடைய தந்தை இழக்கிறார்கள், தான் அந்த கொஞ்சி விளையாடிய அந்த நிலப்பரப்பு இழக்கிறார்கள், தன்னுடைய மக்களை இழக்கிறார்கள், எயினவர் காணவர் எல்லாத்தையும் இழக்கிறார், வேடவர் எல்லாத்தையும் இழந்துடுவார்கள். அவ்வாறு இழந்து விட்டு சென்ற பிறகு அவர்கள் அந்த இழந்தவற்றை குறிப்பிட்டு என வருந்துகிறார்கள். கையர் நிலை, சென்று விட்டது மீண்டும் வராது, கையர் நிலை என்று சொல்லுவோம். சென்று விட்டது மீண்டும் எங்கள் கிடைக்கப் போவதே இல்லை என்று சொல்லக்கூடியதான் சில விடயங்கள். அவ்வாறாக இந்த பாரி மகளினுடைய துயரம் எடுத்து காட்டப்படும் விதம் பற்றி எங்களுக்கு கேட்குறாங்க. எப்படியெல்லாம் எடுத்துக்காட்டப்படுது? பாரி மன்னன் போரில் விழமாட்டான், நாடும் வீழாது என எண்ணிய போதும் அவனது ராஜ்யம் விழுந்தது. இதனால் தனிமையடைந்த பாரி மகளில் கபிலருடன் இணைந்து செல்லும் போது மனமின்றி நாட்டை விட்டு பிரிந்து சென்ற போது பாரி மகளிரின் துயர் எடுத்துக்காட்டப்படுகிறது. முதலாவது விஷயம். ரெண்டாவது, அங்கவை சங்கவையை நோக்கி கூறும்போது, அங்கவை சங்கவையை நோக்கி கூறும்போது தந்தை இல்லை, தந்தையின் தேர் இல்லை, வந்திருக்கணும் பிள்ளைகள். ஓகே, அங்கவை சங்கவையை நோக்கி கூறும்போது தந்தை இல்லை, தந்தையின் தேர் இல்லை, பரம்பு மலை இல்லை, மற்றும் பரம்பு மலையில் வாழ்வார்க்கும் நிலவை பற்றி எடுத்துரை கூறுகையில் அங்கே அவருடைய துயர் எடுத்துக்காட்டப்படுகிறது. ஸோ எல்லாமே எதுவுமே இல்லை பிள்ளை, இன்னும் எதுவுமே இல்லை, நாங்கள்லாம் சும்மா போகிறோம் எல்லாத்தையும் விட்டுட்டு போகிறோம், யாருமே எங்கள்ட பக்கத்தில் இல்லை, எல்லாம் இருந்தது எல்லாமே போயிடுச்சுன்னு சொல்கிற மாதிரி துன்பம் எடுத்துக்காட்டப்படுது. புறா குஞ்சுகளைப் போல தந்தை கவனமாக வளர்த்ததையும் தாய் இல்லாத காரணத்தால் நிலவை காட்டி தாயின் துயர் வெளிப்பட்டதையும் காட்டுகிறது. இதனால் பரம்பு மலையும் பாழ்வார்க்கும் நிலவையும் விட்டு பிரிய மனமின்றி பிரிகின்றனர். ஏன்னா அங்கவை சங்கவைக்கு தாய் இல்லாதன் காரணமாக புறா குஞ்சுகள் போல வளர்த்திருக்கிறார் பாரிமன்னன். அவர்கள் பாரிமன் இறந்த பிறகு பாரியும் இல்லை, அங்கே பால் வார்த்து கொண்டிருந்த ஏன்னா பால் ஒளி காட்டி கொண்டிருந்த அந்த நிலவும் எங்களுக்கு இல்லை, எங்களுடைய தாய் எங்களுக்கு இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் எங்களுடைய துயர் இங்கே எடுத்துக்காட்டப்படுது. அடுத்ததாக, பரம்பு மலையில் வாழ்கின்ற குறவர்கள், காணவர்கள், எயினர்கள், உமனர்கள் மற்றும் மலைவாழ் மக்கள் மீதும் வைத்திருந்த நம்பிக்கை, அவர்கள் மீது வைத்திருந்த அந்த அன்பு அவர்களை விட்டு பெரிய நேரம் இல்லாமல் பெரிய அந்த மனம் இல்லாமல் எங்களுக்கு பிரிந்து செல்கிறார்கள் என்பது மிக அழகாக இங்கே எடுத்துக்காட்டப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக, பாரி மகளிர் சிறுவயதில் விளையாடிய மரப்பாச்சிகளும் என மர பொம்மைகளாலான அந்த மரப்பாச்சிகளும் முந்தைய நினைவினை மீட்டி நிற்கின்றன. இன்றும் குறிஞ்சி மலையின் மனங்கூட இன்னும் நீங்கவில்லை என்பதும் துயர் நிறைந்த ஒரு பாடலாக, ஒரு பகுதியாக இந்த இடத்தில் எடுத்துக்காட்டப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவங்க விளையாடிய அந்த நாட்கள், அந்த மரப்பாச்சி பொம்மைகள், ஏன்னா அங்கே இருக்கிற அந்த மனம், மலர்களின் மனம், இது எல்லாமே அதெல்லாம் விட்டு பிரிஞ்சு போகிறப்ப எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த பெண்கள் வெளிப்படுத்துகிறாங்க. அடுத்து, வரகும் எள்ளும் முளைச்சி முதிர்ந்து கிடக்கிற இந்த புன்சை நிலங்களையும் கல்மணக்கும் இந்த குடிசைகளையும் விட்டுப்பிரிய மனம் இல்லாது விட்டுப்பிரியும் வேதனை புலப்படுகிறது. எல்லா வீடுகளிலுமே அந்த காலகட்டத்தில் கல் மணக்கும் பிள்ளைகள், அதே நேரம் நெல் வரகு ஏன்னா திணை சாமை போன்ற இந்த பயிர் நிலங்களை விட்டு செல்றதுக்கும், இந்த குடிசைகளை விட்டு செல்றதுக்கும், இந்த மக்களை விட்டு சொல்றதுக்கும் அவங்க வந்து ரொம்பவே புலம்பிக் கொண்டிருந்தாங்க. அந்த விடயம் இந்த இடத்துல எடுத்துக்காட்டப்பட்டிருக்கிறது. அடுத்த கேள்விகளை போயிடுவோம். பரம்பு மலையின் இயற்கையில் வர்ணிக்கப்படும் மாற்றை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது ஃபுல்லாகவே நீங்கள் வர்ணிக்கிறதா பிள்ளைகள் இருக்குது, நான் பாயிண்ட்ஸ் ஃபார்மில் கொடுக்குறேன், நீங்கள் மீண்டும் அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. பரம்பு மலையின் முழிநிலவு பால் போன்ற ஒளியை வீசி கொண்டிருக்கும் என்று எங்களுக்கு வர்ணிக்கப்பட்டிருக்கு. வரகும் எள்ளும் முளைச்சி முதிர்ந்து கிடக்கின்ற புன்செய் நிலங்கள், அருவிகள் ஆர்ப்பரிப்பு கேட்டு கொண்டிருக்கும் என்று வர்ணிக்கப்பட்டிருக்குது. பறவைகளின் பேச்சொலி கேட்கும் கொண்டே இருக்கும், இலைகளின் சலசலப்பு கேட்டவாறு இருக்கும் என்று வர்ணிக்கிறாங்க. பெரிய மலையும் மலையின் இனிய சுனைகள் பல காணப்படும் என்று சொல்கிறாங்க. மலைப்பூக்களில் வாசம் வீசி கொண்டிருக்கும் என்று சொல்கிறது மூலமாக இங்கு இந்த மலையினுடைய சிறப்புகள் எடுத்துக்காட்டப்பட்டிருக்கு பிள்ளைகள். பாரியினுடைய பரம்பு
மலை பற்றியால். அடுத்த வினாவாக எங்களுக்கு கேட்கப்படுகின்ற வினா பகுதியாக 5, 6, 7 ஆகிய வினாக்குரல் பிள்ளையில் ஏதாவது ஒரு வினாவை வந்து நாங்கள் விவரிக்கக்கூடியதாக இருக்கணும் இந்த பகுதி. ஆகவே இந்த பகுதியிலே நான் உங்களுக்கு கேட்கப்படுகின்ற வினா பகுதிகளாக 3 வினாக்கள் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறேன் பிள்ளைகள். அந்த வகையிலே அதிகமாக இந்த வருடம் எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு வினாவாக இருக்கிற பிள்ளைகள் எங்களுக்கு எது நல்ல சினிமா. ஸோ இந்த வருடம் அதிகமாக நீங்கள் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள். நான் 3 பகுதிகளிலுமே எது நல்ல சினிமா பற்றியான விளக்கங்களை நான் கொடுத்துருக்கிறேன் பிள்ளைகள். ஆகவே அதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. அதே நேரம் எங்களுக்கு இந்த வருடம் கேட்கக்கூடிய பகுதிகளில் வந்து நீதி பாடல்களில் வந்து ஒரு பகுதி கேட்கப்படலாம், ஏதாவது ஒரு பகுதி. அடுத்ததாக தத்தை விடுத்தூது, திருக்குற்றால குறவஞ்சி, கிருடினந்தூது சருக்கம், பாரதி அரசு சிறுதை, எது நல்ல சினிமா, நாவலர் எழுந்தார், சிறுகதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூத்தம்மா சிறுகதை எதிர்பார்க்கலாம், கவிதைகளில் தற்கால கவிதைகள், நாடகம் மற்ற திங்கள். ஸோ இந்த பகுதிகளில் தான் பிள்ளைகள் அங்கே அதிகமாக எதிர்பார்க்கப்படக்கூடிய வினாவாக நாங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தோம். ஏன்னா ஒரு வினா செயல் பகுதியில் பார்த்துருந்தோம். அந்த வகையில் எல்லா வினாக்களையும் உள்ளடக்காமல் கொஞ்சம் முக்கியமான பகுதிகள் மட்டும் உள்ளடக்கப்பட்டிருக்குது, கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஏன்னா சிறிய சிறிய பகுதிகளை நாங்கள் பார்த்துருந்தோம், முழுமையாக உள்ளடக்கி இருக்கிறோம். நினைக்கிறேன் தனிப்பாடல்கள் மட்டும் இந்த இடத்துல வந்து இல்லாமல் இருக்கும் என்று நினைக்கிறேன். தனிப்பாடல் தவிர ஆனால் எதிர்பார்க்கப்படுகின்ற எல்லா பகுதியும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். இந்த முறை பார்க்கலாம். எதிர்நல்ல சினிமா என்ற அடிப்படையாக கொண்டு சினிமா நாடகம் இரண்டுக்கும் இடையே கட்டுரையாசு வேறுபடுத்தி காட்டும் முறைகள் பற்றி விளக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு வினா கேட்குறாங்க. ஸோ ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா, சினிமா திரைப்படமாக்கப்பட்ட நாடகம் இல்லை என்றும் இவை இரண்டுக்கும் அடிப்படையில் வித்தியாசம் உள்ளது என்றும் குறிப்பிடப்படுகின்ற பொழுது எங்களுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குங்கிறதா எங்கள் காட்சிப்படுத்துகிறார். அடுத்ததாக நிகழ்ச்சி ஒன்றை அவையோர்களின் முன் நிகழ்த்தி காட்டுவது நாடகம், சினிமாவின் தன்மையே வேறு என்ற அடிதான் எங்களுக்கு முக்கியமாக எங்களுக்கு. ஏன்னா நாடகம் நபர்கள் நடித்து காட்டுறது ஒரு அவையோருக்கு முன் நடித்து காட்ட நாடகம் மட்டும் சினிமாங்கிறது அந்த மாதிரி இல்லை, அதில் அவருடைய தன்மையே வேறு அப்படின்னு சொல்லப்படுகின்ற பொழுது இரண்டுக்கும் வித்தியாசத்தை காட்டுறார். அடுத்து சினிமா காமிராவினால் பதிவு செய்யப்பட்ட பல்சுவை நிகழ்ச்சியும் அல்ல, எந்த ஒரு படத்திலும் இலையோடு மையக்கருத்து ஒன்று இருக்கும், இந்த கருவைச்சாராத எந்த கருவைச்சாராத இந்த காட்சி படிமத்துக்கும் ஒலிக்கும் அப்படத்தில் இடம் இல்லை என்று சொல்கின்ற பொழுது எங்களுக்கு இது வித்தியாசத்தை காட்டுறாரு பிள்ளைகள். அடுத்ததாக சினிமா படமாக்கப்பட்ட நாடகம் அல்ல, படமாக்கப்பட்ட பல்சுவை நிகழ்ச்சியும் அல்ல, வாய்ப்பேச்சால் சொல்ல முடியாதது என்று சொல்கின்ற பொழுது இந்த நாடகம் மற்றும் சினிமாவுக்கு இடையிலான வேறுபாட்டினை இங்கு எடுத்துக்காட்டவர் முனைகின்றது தெளிவாக விளங்குது. ஸோ இந்த நோட்ஸை கொஞ்சம் நீங்கள் வேணால் பார்த்துக்கொள்ளுங்கள். அடுத்ததாக எது நல்ல சினிமாவில் எடுத்துக்காட்டப்படக்கூடிய திரைப்படங்கள் எவை என்று சொல்லி ஒரு சின்ன வினாவாக கொடுத்துருக்கேன் பிள்ளைகள். இது 3 வினா கொடுத்துருக்கிற சில சில விஷயங்கள் தான். காட்சி படிமத்துக்கு பாலு மகேந்திராமனுடைய அழியாத கோலங்கள், அது அடுத்து வந்து ஒளிக்கு வந்து பாரதி ராஜாவின் கள்ளுக்குளீரம், ஆனால் மயங்கி தெளிதல், அதாவது இந்த மயங்கி தெளிதலுக்கு எங்களுக்கு முக்கியமானது வந்து பாதிர் பாஞ்சாலி என்று சொல்லக்கூடிய ஒரு படத்தை காட்டியிருக்கிறாங்க. குறியீட்டு படிமத்துக்கு எங்களுக்கு முக்கியமாக காட்டப்பட்டது வந்து வயல் ஸ்டோபரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படத்தை காட்டப்பட்டிருக்கு. ஸோ இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க பிள்ளைகள். அடுத்து வந்து சினிமா மொழியை வளப்படுத்தியவர்களாக இச்சா சுடியாலன், அடூர் கோபாலகிருஷ்ணன், அரவிந்தன், மணிக்கோவில் போன்ற திரைப்படங்கள், அவருடைய திரைப்படங்கள் சம்மந்தம் இங்கே பேசப்பட்டிருக்கு. பட் திரைப்படங்களாக பேசப்படாமல் இவர்களுடைய திரைப்படங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. பட் இந்த 4 விஷயம் மிக மிக முக்கியமானது, இது எங்களுக்கு தேவையில்லை. பட் இவருடைய இச்சாச் உடியாலன், அடூர் கோபாலகிருஷ்ணன், அரவிந்தன், மணிக்கவுல் ஆகியோருடைய திரைப்படங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. பட் என்ன திரைப்படம்னு சொல்லலை. ஆகவே இந்த 4 விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்கன்னா ஓகேவாக இருக்கும். அடுத்ததாக காட்சி படிமங்களை இணைப்பதற்குரிய வழிமுறை. எங்களுக்கு தெரியும் சினிமாவினுடைய மொழி வந்து நான் படத்தொகுப்பு, காட்சி படிமம், ஒளி, அந்த 3 தான் எங்களுக்கு சினிமாவுடைய மொழி. அதில் அந்த படம் தொகுக்கின்ற பொழுது எங்களுக்கு 3 விஷயங்கள் சம்மந்தமாக நம்ம பார்த்துருந்தோம். அந்த விஷயத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். அதாவது கட், டிசால்வ், அதுக்கடுத்து வந்து ஃபேட் இன் ஃபேட் அவுட் அப்படிங்கிற 2 விஷயங்கள், 3 விஷயத்தை நாங்கள் பார்த்துருந்தோம். கட்டுங்கிறது வந்து கண் இமைப்பது போல மாறுதல், டிசால்வ்ங்கிறது மயங்கி தெளிதல் அப்படின்னு ஒரு காட்சி மயங்கி மீண்டும் ஒரு காட்சி வந்து தோன்றுதல் மயங்கி தெளிதல், ஃபேட் இன் ஃபேட் அவுட்டுங்கிறது இருண்டு தெளிதல்னு சொல்லுவோம், திரை இருண்ட பின் மறு காட்சி வருவது போல தோன்றுறது. ஸோ நீங்கள் பெரும்பாலாக வேர்ட் பயன்படுத்துகின்ற பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் அதிகமாக இதுக்கு பயன்படுத்தியிருக்கலாம் பிள்ளைகள், இந்த பயன்படுத்தலாம். அதே நேரம் வீடியோ எடிட்டிங் செய்யக்கூடியவர்களுக்கு உங்களுக்கு அதிகமாக இது தொடர்பான அறிவு இருந்திருக்கும். இதுதான் எங்களுக்கு எது நல்ல சினிமாவிலிருந்து கேட்கப்படக்கூடிய வினாக்களாக இருக்கலாம். இதே தான் வருமா என்றால் இல்லை, மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இது போன்ற விடயங்கள் வரலாம், மீண்டும் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்கள். நான் ஒரு சில கேள்விகளை தேர்ந்தெடுத்திருந்தேன். அடுத்ததாக இடம்பெறக்கூடியது பாரதியார் சுயசரிதை, மிக முக்கியமாக இன்று இந்த முறை இடம்பெறக்கூடியதாக இருக்கிறது. காரணம் பாரதியார் சுயசரிதை 2021 எங்களுக்கு கேட்கப்பட்டிருந்தது. 2021-22 காலப்பகுதியில் பாரதியார் சுயசரிதை கேட்கப்பட்டிருந்தது. பட் இது இருந்தாலும் இவரிடம் கேட்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முழுமையாக 100க்கு 100% இது சொல்ல முடியாது எதிர்பார்க்கப்படுமா என்பது பற்றி.
இதிலே கேட்டால் பாரதியாரனுடைய காதல் உணர்வு இப்பகுதியில் உணர்படுத்தப்படும் மாற்றை விளக்குக. ஏற்கனவே நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டிருக்குது, பட் அதிலிருந்து கொஞ்சம் வித்தியாசமாக இந்த முறை எடுக்கப்பட்டிருக்குது. பாருங்கள், பாரதியாரின் காதல் உணர்வு எப்படி வெளிப்படுத்தப்படுது. தண்ணீர் எடுத்து கொண்டு வரும் பெண்ணை முத்து போன்ற பற்கள் உடையவள் என்று வர்ணிப்பதன் மூலமாக அவர் வந்து காதல் உணர்வை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக, காதல் உணர்வை தூண்டும் மன்மதனுடைய செயற்பாடுகள், அவளை காணும் யாவருக்கும் அன்பு வருவதாக, காதல் வருவதாக கூறுகின்ற பொழுது இந்த பாடலினூடாக பாரதியாரனுடைய காதல் உணர்வு வெளிப்படுத்தப்படுகிறது. ஆக இவருக்கும் காதல் வந்துவிட்டது என்பதை இங்கு காட்டப்படுகிறது. நாட்டின் விடுதலைக்கு போராடுகின்ற போர் வீரர்களை கொன்றளிக்க புலையூர் சாரர்கள் எவ்வாறு காத்திருப்பார்களோ அதுபோல அவருடைய வருகைக்காக அவர் காத்திருக்கிறார். கண்ணிமை காது என்று சொல்லப்படுகின்ற பொழுது பாரதியார் அவர் பெண்ணின் மீது கொண்ட காதல் வெளிப்படுத்தப்படுகிறது. அவளை காணும் நோக்கில் காத்திருந்து பெண்ணின் பின்னலகை ஆராய்ந்து பார்த்து மகிழ்ச்சி கொள்ளுகின்ற பொழுது காதல் உணர்வு வெளிப்படுத்தப்படுகிறது. ஸோ அவளுக்காக அவள் வெயிட் பண்ணி அந்த அவருடைய பின் அழகை ரசிக்கின்ற பொழுது அவள் என்ன செய்கிறாரு, இந்த காதல் உணர்வு வெளிப்படுத்தப்படுகின்றது. தேர் உருளையில் சிக்கி கொண்ட கொம்பில்லாத உயிரினம், மேலைன்னு சொல்லக்கூடிய ஒரு உயிரினம், மேலி ரெண்டு வித்தியாசம் உள்ள மேலி. அங்கே நடற்படங்களை பார்த்தோம், மேலி செல்வம் என்று பார்த்தோம். மேலை என்பது கொம்புகள் இல்லாத உயிரினம். ஓகே, அப்போ காத்திருப்பது பெண்ணின் பின்னலகை ஆராய்ந்து பார்த்து மகிழ்ச்சி கொள்கின்ற போது காதல் உணர்வு வெளிப்படுகிறது. அடுத்து இது பார்த்துட்டா, தேர் உருளையிலே சக்கரத்திலே எவ்வாறு அந்த உயிரினமானது மாட்டிக்கொண்டு அதன் பிற்பாடு செல்லுகிறதோ அதுபோல் என்ன செய்வார்னு சொன்னால் இவருடைய மனம் அவளை நினைத்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக, சுடற்பூத்தது போன்ற முக அலைனா பூத்த ஜோதி வதனம் திரும்புமேல் அப்படின்னு சொல்லுவார். பூத்த ஜோதி வதனம் திரும்பமேல் மீண்டும் பிறந்து புத்துயிர் எய்துவேன் என்ற ஒரு அடி அங்கே கொடுக்கப்பட்டிருக்கும். ஆகவே, சுடற்பூத்தது போன்ற முக அழகினை உடையவள் நேரில் காணும் போது ஐம்புலன்களும் அழிந்து புதிய உருடன் பிறப்பேன் என்று சொல்வதன் மூலமாக அங்கு அவளுடைய காதல் உணர்வுகள் வெளிப்படும் மாற்றை நாங்கள் காணக்கூடிய இருக்கிறது. ஸோ மேலே குறிப்பிடப்பட்ட விடயங்கள் பாரதியார் அப்பெண்ணின் மீது கொண்ட காதல் அன்பு வெளிப்படுகிறது. இதுதான் பிள்ளை. அடுத்து வந்து கேட்கிற கேள்வி என்னன்னா, தாம் விரும்பியவற்றை அடைய முடியாதவர்களின் இயல்புகள் எவை என்று ஆசிரியர் கூறுகிறார். ஓகே, யாரு நாங்கள் அடைஞ்ச முடியாதுன்னு சொன்னால் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் வந்து மறுக பார்த்துக்கலுங்க பிள்ளைகள். ஏன்னா பாரதியார் சுயசரிதை மிக மிக இலகுவான ஒரு பாடல் பகுதி. இந்த வருடம் 2021 கேட்டிருந்தாலுமே கூட பிள்ளைகள், உங்களுக்கு வந்து இந்த வருடம் கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறனால தான் இந்த முறை கொடுத்துருக்குறேன். ஸோ விரும்பியவற்றை அடைய முடியாமைக்கான காரணங்கள் கேட்கலாம், அதுக்கடுத்து விரும்பியவற்றை பெற முடியனுடைய இயல்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதுதான் உங்களுக்கு கேட்குறேன், பெற முடியனுடைய இயல்புகள் எவ்வாறு இருக்கும் என்பதை எங்களுடைய கேள்வி. அப்போ ஒரு நன்மையை பெற விரும்புகிறவர்கள் கூறுகிற வழிமுறைகள் என்ன, எப்படி ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளலாம்ங்கிற விஷயங்களும் எங்களுக்கு கேட்கப்படும். மூணு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு, அதில் வந்து இறுதி வினா கேட்கப்பட்டிருக்கு எங்களுக்கு. இந்த முறை கேட்கப்படலாம், பெற முடியாதருடைய இயல்புகள் எவ்வாறு இருக்கும்னா, விதியை நொந்து கொள்வாய். ஏன்னா எப்பயுமே எனக்கு வந்து விதி தலைவிதி சரியில்லைன்னு சொல்லுவாங்க. தன் நண்பர்களை தூற்றுதல், கோப மிகுதியாக நண்பர்களை நிந்தித்தல், எங்களோட ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணலை தான் வரல அப்படின்னு சொல்கிறது, சதிகள் செய்தல், பொய்ச்சாத்திரம் பேசுதல், சாதகங்கள் புரட்டுதல், கடவுள் இல்லை என்று வாதிடுதல், அழிவில்லாத நினைவுடைய ஆசையே நன்மையை தரும் என்று அறியாதிருத்தல். ஏன்னா நாங்கள் வந்து எப்பயுமே ஒரே எண்ணத்தோடு இருக்கிறோம். நாங்கள் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், ஏன்னா சிறந்த கலைஞராகணும் என்று சொல்லி நாங்கள் ஒரே எண்ணத்தில் இருந்தோம்னு சொன்னால் அதுக்கு அழிவே இருக்காது. அவ்வாறு அழிவில்லாத ஒரு நன்மை தான் எங்களுக்கு நன்மையை தருதுங்கிறது தெரியாமல் இருக்கிறாங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் பிள்ளைகள் எங்களுக்கு 9வது 6வது கேள்வி. அடுத்ததாக எங்களுக்கு இறுதி கேள்வி பிள்ளைகள், இந்த கருத்தரங்கினுடைய இறுதி பகுதிக்குள் நாங்கள் வந்திருக்கோம் பிள்ளைகள். மறக்காமல் எங்களுடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எதிர்காலத்தில் எங்களுடைய உதவிகள் உங்களுக்கு கட்டாயமாக தேவைப்படலாம். அதே நேரம் எங்களுடைய புத்தகம், என்னுடைய அகரம் தினேஷ் அவருடைய புத்தகம் எதிர்வரும் காலங்கள் அதிகமாக உங்களுக்கு கைகளிலே கிடைக்கக்கூடியதாக இருக்கும். தமிழ் இலக்கிய தொகுப்பாக இருக்கட்டும், அதே நேரம் தமிழ் இலக்கண பகுதி, அதே நேரம் கட்டுரை கவிதை மொழிநடை பகுதியாக இருக்கட்டும், அனைத்துக்குமான பாடநூல்கள் வெளிவந்த வண்ணம் இருக்கும். அதே நேரம் உங்களுக்கு எதிர்காலத்திலே தரம் 6 to 9 வரையான மாணவர்களுக்கு கட்டுரை மஞ்சரிகள், உங்களுக்கான இலக்கண பகுதிகள், கடந்த கால வினாபத்திரங்கள் அதிகமாக உங்களுக்கு நூல்கள் தயாராகி கொண்டு இருக்கின்றன. ஆகவே எதிர்காலத்தில் நீங்கள் அதனை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். கொழும்பிலே பிரபல பதிப்பகத்தினால் இது வெளியிடப்படக்கூடியதாக இருக்கும். ஆகவே நீங்கள் அதனை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆம், நாங்கள் இறுதி வினாக்குள்ளுக்குள் செல்லலாம். நாவலர் இருந்தார் என்ற கட்டுரை அடிப்படையாக கொண்டு, ஆறுமுக நாவலர் சபைக்கு எழுந்து வந்த விதமும் நாவலரின் வருகையின் பின்பு சபையில் ஏற்பட்ட மாற்றங்கள் எவை என்று கேட்கிறாங்க பிள்ளைகள். அப்போ நாவலர் எழுந்தார் அப்படிங்கிற வினாவுமே 2022 கேட்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த முறை அதிகமாக எதிர்பார்க்கப்படக்கூடிய வினாவும் இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்துக்கிறோம். இதில் எல்லாத்தையும் கூட எதுக்கோ ஒரு பகுதிக்கு நாவலர் எழுந்தார் உங்களுக்கு வரத்தான் போகுது.
அப்போ ஆரம்ப நாவலர் சபைக்கு எழுந்து வந்த விதமும் அவருடைய வருகையின் பின் சபையில் ஏற்பட்ட மாற்றங்கள், ரெண்டு விஷயம் இப்படி ரெண்டு விஷயத்தை கேட்குறாங்க. எப்படி வந்தார், என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான். அப்போ ரெண்டு விஷயத்தையும் ஒரே தான் கேட்குறேன். ஓகே, ரெண்டு விஷயம் கொடுத்துருக்குறேன், ரெண்டையும் ஒரே தான் கேட்டிருக்கேன். பிள்ளைகள் பார்ப்போம். கம்பீரமான தோற்றமும் எண்ணங்களின் வேகமும் கொண்ட நாவலர் எழுந்து மற்றும் நடந்து வந்த விதம் பற்றி கூறுகையில், கம்பராமாயணத்தில் குறிப்பிட்ட உவமையை நாங்கள் எடுத்துக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. உதாரணத்தை எடுத்துக்காட்டுவதன் மூலம் நாவலர் எழுந்து நடந்து வந்த விதம் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. வேள்வித்தீயில் நெய்யை சொரிந்த மாத்திரத்தில் சுவாலையுடன் மேலும் அதிகரித்து எறிவதை போல நாவலர் எழுந்தார் என்றும், ஏன்னா வேள்வித்தீயில வந்து நெய்யை ஊற்றிய பின்பு எவ்வாறு மேலெழுந்து எரியுமோ அதுபோல் எழுந்தார் என்றும், பெருமைமிக்க ஆண் சிங்கம் பெரிய காளை பொன்மலையாகிய மகாமேருமலையும் களிற்று யானையும் வெக்கப்படும்படியாக வீறு நடையுடன் சபைக்கு வந்தார் என்பதும் இங்கு சொல்லப்படுகிறது. இது நாவலர் சபைக்கு வந்த விதம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த பகுதி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. நாவலர் அவர்கள் வீரடோன் சபைக்கு வந்ததும் அமைதி நிலவியது. அந்த சபையில் என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், ஸோ ஃபுல் சைலன்ஸ் தான் அமைதி நிலவியது. அது கடுங்காற்றுக்கு பின் வருகின்ற அமைதியை போன, சூறாவளிக்கு பின்னாடி எப்படி ஒரு அமைதி நிலவுமோ அது மாதிரியாக அங்கே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சபையில் பேச்சு மூச்சு ஒன்றும் இல்லாதது போல மேலே சென்ற பிரிட்ரோ கட்சியினர் மீண்டும் கீழே இறங்கி தரைமத்தத்துக்கு வந்து விட்டாங்கன்னு சொல்கிறது. அடுத்து தந்தி தபால் கட்டுக்கள் நாவலரின் முன்னையில் வந்து சேர்ந்தன. பின் ஒருவர் ஒருவராகவோ அல்லது பலர் கூட்டங்கூட்டமாகவோ வாதத்துக்கு வரலாம் என்று இவர் வந்து அழைக்கிறது. அந்த செயற்பாடு அங்கே நடந்துச்சு. அடுத்து வந்து வாதத்துக்கு என்று வந்தவர்கள் வந்தே விட்டார்கள், இருந்தவர்கள் இருந்து விட்டாங்க, போனவங்க வந்து வேறு வியாசம் பண்ணி கொண்டு போயிட்டாங்க என்று சொல்கிறது. உள்ளுக்கு நிறைய பேர் வரவே இல்லை, தப்பித்துக்கொள்ள வழிவகைகள் இன்றி தம்மை அறியாமலே வாய்க்குழனினார்கள். அகப்புக்கிட்டு கொண்டவர்கள் நாத்தளதளத்து செட்பாட்டின் பின்னர் பெரிட்ரோ வந்து பிரணித்துவத்துக்கு தக்கவர் அல்லர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்துச்சு. ஸோ இவர் வந்த பிறகு நடந்த சம்பவங்களை வந்து நீங்கள் முழுமையாக விவரிச்சிங்கன்னு சொன்னால் இந்த வினாவுக்கு விடைகளாக இருக்கும். அடுத்ததா இறுதி வினாவாக, கருத்தரங்கினுடைய இறுதி வினாவாக எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, பிரிட்ரோவின் நேர்மையற்ற செயல்கள் பற்றி கட்டுரையில் குறிப்பிடப்படுபவை எவை என சொல்லப்பட்டிருக்கு. ஸோ பிரிட்ரோவினுடைய நேர்மையற்ற செயல் தரும் நிலையில், பிரிட்ரோ பிரபல வழக்கறிஞர், அந்த நாட்களில் நாவலருக்கும் யாழ்ப்பாணத்தின் நல்ல பேர். கந்தசாமி கோவிலாருக்கும் பிராமணருக்கும் இடையில் நடந்த வழக்கில் கோவிலாருக்கு சார்பாக பிரிட்ரோவும் பிராமணருக்கு சார்பாக இவர் இருக்கிறார். ஏன்னா தெரியும், நாவலர் வந்து யாழ்ப்பாணத்தில் மிகப்பெரிய ஒரு ஆள், அதே நேரம் பிரிட்ரோ மிகப்பெரிய ஒரு ஆள். ஏன்னா ரெண்டு நபர்களுமே சிறந்த பேச்சாளர்கள், வழக்கறிஞர்கள் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த நாவலர் அப்படிங்கிறவர் வந்து பிரணித்துவத்துக்காக யாரை தெரிவு செய்யலாங்கிறது இவரை தான் முடிவு பண்ணுறாரு. ஸோ பிரிட்ரோ வந்து ஒரு நேர்மையற்ற ஒரு நபர் அப்படிங்கிறனால இவர் பிரணித்துவத்தை பெற்றுக்கொள்வதற்காக இவர்களுக்கு இடையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு வழக்கு, என்ன வழக்கு, நல்லூர் கந்தசாமி கோயிலாக இருக்கும், அதே நேரம் பிராமணருக்கு நடக்கக்கூடிய வழக்கில் பிராமணர் சார்பாக நாவலரும் நல்லூர் கந்தசாமி கோயில் சார்பாக பிரிட்ரோவும் இருக்கிறாங்க. அப்போ பிரிட்ரோ சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு இந்த சட்டசபைக்கு போகக்கூடிய இந்த சாருக்கு இந்த பிரணித்துவத்துக்கு ஹெல்ப் பண்ணால் நான் இந்த கோயில் வழக்கை உங்களுக்கு சார்பாக திருப்பி தாரேன் அப்படின்னு சொல்லி நேர்மையற்ற விதத்தில் செயற்படுவதன் காரணமாக அது யாருக்கு பிடிக்கலை, நம்ம நாவலருக்கு பிடிக்கலை. அதனால் அவர் இவர் பிரணித்துவத்துக்கு வரக்கூடாது என்ற ஒரு இதில் வந்து இவர் இதை வந்து இந்த பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கார். இந்த மீட்டிங்கில் அவர் பேசுகிறாருங்கிறது தான் இந்த கதையினுடைய சுருக்கமாகவும் இருக்கிறது. ஸோ இதுதான் பிள்ளைகள் உங்களுக்கு இந்த வருடம் எதிர்பார்க்கப்படுகின்ற வினாக்கள். இதில் நான் பேசப்படாத ஒரே ஒரு வினானா பிள்ளைகள், தனிப்பாடல்கள் மட்டுமே பேசப்படலை. சரி, தனிப்பாடல் என்ற தற்கால கவிதைகளும் தனிப்பாடலும் பேசப்படலை. பெரும்பாலும் தற்கால கவிதைகள் நீங்கள் பெரும்பாலும் போன வருஷம் இடம்பெற்றிருக்கு பிள்ளைகள், சீரி ஓடாத வருங்கால மனிதநதி இடம்பெற்றிருந்துச்சு. ஸோ இருந்தாலுமே தனிப்பாடல்கள் இந்த முறை பெரும்பாலும் இல்லை தற்கால கவிதைகள். தனிப்பாடல்கள் ஏதாவது ஒன்று வரலாம் பிள்ளைகள். காலமிகப்புள்ள ஒரு பாடல் நான் ஒன்று கொடுத்துருந்தேன், ஆடி கூடத்தடையும் அப்படிங்கிற பாடல் வந்து சிலேடை பாடல் கொடுத்துருந்தேன். ஓகே, நீங்கள் வந்து இந்த பகுதிகளை கொஞ்சம் திருத்தமாக தெளிவாக பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். எதிர்வரும் காலங்களில் உங்களுடைய வெற்றிக்கு இதுவும் ஒரு சிறிய உந்துகோளாகவும் இருக்கும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. உங்களுடைய புள்ளிகளில் குறைந்தது ஒரு 20 புள்ளிகளுக்கு உயர் வரைவதற்கு இந்த கருத்தரங்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. மீண்டும் உங்களுடன் அடுத்த கருத்தரங்கு 3 உங்களுடன் நான் சந்திக்கிறேன். அந்த பகுதியிலே பகுதி 2 முழுமையான வினாப்பகுதிகள் உங்களுக்கு இடம்பெற்றிருக்கும். ஆகவே கட்டாயமாக இணைந்து கொள்ளுங்கள் மாணவர்களே. அதில் உங்களுக்கு 10 முதல் 10 தெளிவாக உங்களுக்கு விளக்கப்படுத்தப்பட்டிருக்கும். எதிர்பார்க்கப்படுகின்ற கட்டுரை, உங்களுக்கு 2 கட்டுரைகள் உங்களுக்கு விளக்கப்படுத்தப்படும் பிள்ளைகள். முழுமையாக விளக்க கட்டுரை உண்டு, உரையாடல் ஒன்றும் உங்களுக்கு அதிகமாக விளக்கப்படுத்தப்படும். ஏனைய பகுதியில் உங்களுக்கு தலைப்புகள் கொடுக்குறேன் பிள்ளைகள், நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். ஏன்னா நேரகால தாமதம் காரணமாக உங்களுக்கு இயலாது. ஆகவே கட்டாயமாக நீங்கள் வந்து எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அடுத்த காணொலி உங்களுக்கு வெளியிடப்பட்ட பிறகு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும். கட்டாயமாக இந்த வருடம் 25 புள்ளிகளுக்கு இடம்பெறக்கூடிய கட்டுரை என்ன என்பது வந்து உங்களுக்கு கேள்வியாக இருக்கும். பெரும்பாலாக நிறைப்பதுக்கு தெரிஞ்சிருக்கும்.
பாப்போம் யாரெல்லாம் அதை வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா பிள்ளைகள் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படம் எந்த தலைப்பின் கீழே எந்த விடைய படப்பின் கீழே எங்களுக்கு கற்றை எதிர்பார்க்கப்படும் என்பதை சிறந்த பெறுபேர்களை பெற்றுக்கொள்வதற்காக என்னுடையதும் கடனுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இந்த கருத்தரங்கை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.